இன்றைக்கு நான் பேச போகும் செய்தியின் தலைப்பு தேவனை நம்புவதில் உள்ள போராட்டங்கள், ஸ்ட்ரகிள்ஸ் இன் ட்ரஸ்டிங் காட். பொதுவாகவே நாம் நினைக்கிறோம் கர்த்தரை நம்புறது அப்படின்றது ஒரு பரவசமான ஒரு பயணம், அது ரொம்ப லகுவான பயணம். கர்த்தரை நம்பி நம்பி நடந்து போகிறது ரொம்ப அமெரிக்கையான ஒரு பயணம் அப்படின்னு நினைக்கிறோம், ஆனால் அது அல்ல. கர்த்தரை நம்பி வாழ்கிற ஒரு வாழ்க்கைன்றது பல போராட்டங்களை கடந்து வாழ்கிற ஒரு வாழ்க்கைன்றதை மறந்துடக்கூடாது. நாம் என்றைக்கு விசுவாச பாதையில் நடக்க ஆரம்பிக்கிறோமோ அதுக்கு எதிரடையாக எத்தனையோ சூழ்நிலைகள் எழும்பி ஒரு பெரிய போராட்டக் களமாக விசுவாச வாழ்க்கை மாறுவது உண்மை. அப்போஸ்தலனாகிய பவுல் இதை குறித்து எழுதும்போது 2 தீமோத்தேயு 4:7 விசுவாசத்தை காத்து கொண்டேன் அப்படின்ற வார்த்தையை சொல்றதுக்கு முன்னால் சொல்றாரு, நல்ல போராட்டத்தை போராடினேன். அதுக்கப்புறமா தான் விசுவாசத்தை காத்து கொள்ள முடிஞ்சது. விசுவாசம் என்பதே ஒரு போராட்ட களம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 22:31-32 இயேசு பேதுருவை பற்றி சொல்றாரு, சாத்தான் உன்னை சுளகளை போட்டு புடைக்கிறது போல உன்னை புடைக்கும்படி உத்தரவு கேட்டுக்கிட்டான், உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடி உனக்காக நான் வேண்டி கொண்டேன். அப்போ அந்த விசுவாசத்தில் நிலைச்சிருக்கிறது வலுவாமல் இருக்கணும்னா ஜெபிச்சு தான் வலுவாமல் இருக்க முடியும். ஜபம் இல்லாமல் போனால் தோல்வி தான். அது ஜபத்தில் போராடி தான் விசுவாசத்தில் ஜெயிக்க முடியுன்றதை அங்கே நம்ம படிக்கிறோம். நீங்கள் 1 பேதுரு 1:7 வாசிக்கும் போது, அழிந்து போகிற பொன்னை வந்து அக்கினியினால் சோதிக்கிறாங்க, அதைவிட விலையேற பெற்ற விசுவாசமானது சோதிக்கப்பட்டு தான் தேவனுக்கு முன்பாக புகழ்ச்சியும் மகிமையானதாக காணப்படும். அப்போ விசுவாசம் வந்து ஒரு அக்கினி பரீட்சைக்குள்ளே போகுதுன்றதை மறந்துடாதீங்க. என்றைக்கு நம்ம விசுவாசத்தின் பாதையில் போகிறோமோ அதில் அக்கினி பரீட்சை இருக்குது, அதை தாண்டி தான் நம்ம ஜெயிக்க முடியும். இன்னும் நான் சொல்லுவேன் ஆனால், Matthew 14:28-31 இயேசு கடலின் மேல் நடந்து வர்றதை பார்த்த உடனே பேதுரு, ஆண்டவரே நீர் உத்தரவு கொடுத்தா நான் கூட நடந்து வர்றேன் அப்படின்னு சொன்னான். இயேசு உடனே வான்னாரு, படகு விட்டு இறங்கி தண்ணீர் மேல் நடந்து வந்தான். வேதம் சொல்லுகிறது அந்த வேளையிலே அந்த காற்றையும் கடலுடைய கொந்தளிப்பையும் பார்த்த உடனே பேதுரு பயந்து என்னை காப்பாற்ற ஆண்டவரேன்னு மூழ்கிட்டானான். அப்போ விசுவாச பாதையில் போகும்போது நாம் பயத்தோடையும் போராடி மேற்கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கிறது. இப்போ ஜபத்தில் போராடி விசுவாசத்தை காத்துக்கொள்ள வேண்டியிருக்கு. 2வது சொன்னேன், நாம் வந்து அக்கினி பரீட்சை வழியாக போய் தான் நம்முடைய விசுவாசத்தை நாம் நிறைவேற்ற வேண்டியிருக்கு. சில வேளையில் இந்த விசுவாச பாதையில் மேற்கொண்டு போகிறதுக்கு பயத்தெல்லாம் தாண்டி நாம் வந்து விசுவாசத்தில் ஜெயிக்க வேண்டியிருக்கு. இதை குறித்து யோசிக்கும் போது வேதத்தில் உள்ள ஒரு சகோதரி பேர் ரூத், அவருடைய வாழ்க்கையை ஆண்டவர் காண்பித்து எப்படி இந்த பெண் தன் விசுவாச பாதையில் உறுதியாக இருந்து கடைசி வரைக்கும் தன் விசுவாசத்தை காத்து கொண்டாளே அப்படின்னு பார்த்தது எனக்கு ரொம்ப பிரமிக்க வைத்தது. இந்த பெண் ஒரு யூத குடும்பத்தில் ஆண்டவரை அறிந்த, தேவனோடு உடன்படிக்கை செய்த, நியாயப்பிரமாணத்தை பெற்ற, ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிற ஒரு குடும்பத்தில் பிறந்த பிள்ளை கிடையாது. இவ்வளோ ஒரு தேவனை அறியாத விக்கிரகங்களை வழிபடுகிற மோவாப் என்கிற சந்ததியிலிருந்து வந்தவள். அவளுக்குள்ள எவ்வளோ ஒரு உறுதி கர்த்தர் மேலே, தேவனை எவ்வளோ உறுதியாக பற்றி கொண்டாய், தேவனை எவ்வளோ உறுதியாக பிடிச்சிக்கிட்டா அப்படின்னு பார்க்கும்போது என்னை இதை பிரமிக்க வைத்தது. இத்தனைக்கும் சொந்த வீட்டில் கூட அவ்வளவு சப்போர்ட் கிடையாது. மாமியாரும் வந்து விசுவாசத்திற்கு அவளை ஊக்குவித்தவளாக பார்க்க முடியாது. அந்த மாமியார் வந்து தேவனையே வந்து குறை சொல்லுகிற ஒரு மாமியாராக இருந்தாலும் சொல்லி நம்ம இதில் வாசிக்க முடியும். நீங்கள் Ruth 1:13 வாசிக்கும் போது அவள் சொல்லுகிறாள், என் மக்களே கர்த்தருடைய கை எனக்கு விரோதமாக இருக்கிறது என்று சொல்லி அவள் சொல்லுகிறாள். பெத்லகேமுக்கு போன பிறகு கூட என்னை வந்து நீங்கள் நகோமின்னு கூப்பிடாதீங்க, என்னை மாறான்னு கூப்பிடுங்க, ஏன்னா கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையை கசப்பாக்கிட்டாரு அப்படின்னு சொல்லி நான் நிறைவுள்ளவளாக போனேன், வெறுமையாக திரும்பி வர்றேன்னு சொல்லி அவள் விசுவாசத்தை தூண்டக்கூடிய ஒரு மாமியாராக ஒரு குடும்ப சூழ்நிலை இந்த ரூத்துக்கு உருவாகலை. ஆனாலும் அவள் ரொம்ப உறுதியாக இருந்தது நம்ம எல்லாரையும் பிரமிக்க வைக்குது. அது நம்முடைய வாழ்க்கையில் நிறைய பாடங்கள் அவள்கிட்டருந்து படிக்கணும்னு நினைக்கிறேன்.
எப்படி இந்த விசுவாசத்துக்காக போராடி அவள் ஜெயித்தாள் அப்படின்னு பார்க்கும்போது மூன்று காரியங்களை கர்த்தர் என் மனதில் பதிய வைத்தார். ரூத்தின் புஸ்தகம் முதலாம் அதிகாரம் 16 வசனத்தில் ரூத் சொல்லுகிறாள், நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோடே பேச வேண்டாம், நீர் போகும் இடத்திற்கு நானும் வருவேன், நீர் தங்கும் இடத்திலே நானும் தங்குவேன், உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். அடுத்த வசனம் வாசித்தீங்கன்னா அவள் சொல்லுகிறாள் 17 வசனத்தில், நீர் மரணம் அடையும் இடத்தில் நான் மரணம் அடைந்து அங்கே அடக்கம் பண்ணப்படுவேன். இடம் இடம் இடம்னு மூணு இடம் இருக்கு. முதலாவது சொல்லுகிறாள் போகும் இடத்திற்கு நானும் வருவேன், தங்கும் இடத்தில் நானும் தங்குவேன். மூன்றாவது அடுத்த வசனத்தில், நீ மரிக்கும் இடத்துல நானும் மரணம் அடைந்து நானும் அங்கே தான் அடக்கம் பண்ணப்படுவேன். அப்போ தொடர்ந்து ஒரு காரியத்தை அவள் பேசுகிறாள். என்னன்னு சொன்னால், இந்த ரூத்தினுடைய நம்பிக்கை, தேவன் மேல் வைத்த விசுவாசம் எவ்வளவு ஆழமாக இருந்தது என்று சொன்னால், முதலாவது தேவனை நம்பி அவள் அறியாத ஒரு புதிய இடத்திற்கு போவதற்கு அவள் உறுதியாய் கர்த்தரை பிடித்து கொண்டாள். பொதுவாகவே நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடித்த ஒரு இடம் என்னென்னா, நம்ம பிறந்த இடம் இல்லையா. இந்த பிறந்த ஊர் மேலே நம்ம எல்லாருக்குமே ஒரு பாசம், ஒரு பிணைப்பு, அதில் ஒரு பற்றுதல் எல்லாருக்குமே இருக்குன்றது உண்மை. நாம் பொதுவாக யார்ட்டையாவது புதுசாக அறிமுகமாகிறவங்ககிட்ட பேச ஆரம்பித்தா 2 நிமிஷம் தாண்டாது, அதுக்குள்ளேயும் தாங்க எந்த ஊர்லேருந்து வந்திருக்கிறோன்றத சொல்லாமல் விடமாட்டாங்க. நல்லா தான் பேசிகிட்டு இருக்கோம், திடீர் சொல்லுவாங்க நாங்கள் ஊர் நாகர்கோயில். நான் கேட்கலையே அவங்ககிட்ட, நாங்கள் ஊர் வந்து திருநெல்வேலி. நான் கேட்கலையே, ஆனால் அந்த ஊரை பற்றி அவங்க சொன்ன பிறகு தான் அவங்களுக்கு ஒரே சந்தோஷம். அந்த ஊர் மேலே என்ன இருக்குது, ஒரு தனி பற்றுதல், ஒரு பாசம் அந்த ஊர் மேலே இருக்குது. சில பேர் பார்த்தீங்கன்னா அந்த ஊர் பேரையே தங்க பேராக மாற்றி வச்சுருக்காங்க. ஆவடி குமார், யார் இவருக்கு பேர் வச்சா இப்படி? ஊழியக்காரர் ஒருத்தர் இருந்தார் முன்னால், அவர் பேர் வந்து ஜெபராஜ் அப்படின்னு பேர். ஆனால் அவரை எல்லாரும் அறிஞ்சு வச்சுருந்தது எப்படின்னா நெல்லை ஜெபராஜ். அப்போ பேரை கேட்கும் போது என்ன புரிஞ்சுக்கலாம், இவர் நெல்லை மாவட்டத்தில் பிறந்தவர் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் இல்லையா. இந்த மாதிரி நிறையா இருக்குது எல்லா துறையிலையும். இந்த மாதிரி ஊர் பேரை தங்க பேரில் சேர்த்து வச்சுக்கிட்டு அதில் பெருமை கொண்டாடுகிறவர்கள் இருக்க தான் செய்கிறார். அந்த ஊர் மேலே ஒரு பிணைப்பு. அந்த வெளிநாடுகளை கூட போனால் கூட பார்த்துருக்கேன், என்ன தான் அவங்க வெளிநாட்டில் வாழ்ந்தாலும் அவங்களுக்கு ஒரு 20 நாள் லீவு கிடைக்குது அப்படின்னா எங்கே தான் பறந்து வர விரும்புகிறாங்கன்னு கேட்டால், தங்களுடைய சொந்த ஊருக்கு தான் பறந்து வர விரும்புகிறாங்க. நம்ம ஆட்கள் மட்டும் சும்மா இருக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்களா? 4 நாள் லீவு கிடைச்சா போதும், ஆளுங்களை காணணும்னு பார்த்தா பெட்டி படுக்கையோடு கிளம்பி என்ன பண்ணுறது, அந்த கிராமத்துக்கு அந்த ஊருக்கு ஓடி போய் அங்கே இருக்கிறது எல்லாத்தையும் பார்த்துட்டு, அங்கே இருக்கிறத சொந்தக்காரங்களை பார்த்துட்டு, அந்த இடங்களை சந்தோஷப்படுறத நான் பார்த்துருக்குறேன். அதை விடுங்க, கல்யாண பேச்சுன்னு வந்தால் சொல்கிறது நம்மகிட்ட வந்து, பாஸ்டர் நல்ல கத்திற்கு பயந்த ஒரு பிள்ளையா பாருங்கள் பாஸ்டர், நம்ம ஊராக இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும். இதில் எங்கே தேவ சித்தத்தை தேடுறதுனே தெரியல. இன்ன இருந்தாலும் என்னது தான், அந்த பொண்ணோ பையனோ எங்கேருந்து வரணும், நம்ம ஊருன்ட்டா போதும். மற்ற எதையுமே நிறைய பேர் பார்க்குறதே கிடையாது, அது என்ன வந்தாலும் பரவாயில்ல. ஊரா அந்த தெருவா, ஆ விடு அவ்வளோதான், எல்லாத்தையும் ஆயத்தம் பண்ணிடுவோம். அந்த ஊர் மேலே அவ்வளோ ஒரு பற்றுதல், அந்த ஊர் மேலே அவ்வளோ ஒரு பாசம் இருக்கிறத நான் பார்த்துருக்கேன். சில பேருக்கு பெருமை வேற, எங்கள் ஊர் பொண்ணு, எங்கள் ஊர் பையன் அப்படின்னு சொல்கிறதுல ஒரு பெருமை. என்ன லோத்தின் மனைவிக்கே ஊரை விட முடியலையே அந்த காலத்திலேயே இல்லையா. ஆண்டவர் சொல்கிறாரு, வானத்துலேருந்து அக்கினி கந்தகம் வரப்போகுது, பட்டணத்தை அழிக்க போகிறனாலும் எப்படி ஊரை விடுறதுன்னு திரும்பி பார்த்தாங்க. அவ்வளோதான் கடைதான் கடைசி பார்வை. அப்படி ஊர் மேலே அப்படி ஒரு பற்று இல்லையா, அழிஞ்சு போகிற ஊரையும் பார்க்காம போயிடக்கூடாதுன்னு. இந்த ஊர் மேலே ஒரு பாசம். பைபிளில் கூட பார்த்தா அநேகரை கூட, பைபிள் கூட ஊர் பேரை வச்சு தான் அவங்கள அடையாளமே காட்டுது. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, இந்த யோசேப்பின் சம்பவத்தை படிக்கும்போது இந்த போர்த்திப்பாரின் மனைவி தன் கணவன்கிட்ட வந்து இந்த யோசேப்பை பற்றி புகார் செய்யும்போது, அந்த மாதிரி எப்படி யோசேப்பை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அப்படின்னா, அந்த எபிரேய வாலிபன் இங்கே வந்து நமக்கு தீங்கு செய்ய நினைத்தான் அப்படின்ட்டு. நம்முடைய இரட்சகராக இயேசு கிறிஸ்துவுக்கு என்ன பேர் வச்சுருந்தாங்க? நசரேயன். நசரேயன்னா என்னது? நாசரேத்தூரில் வளர்ந்தவர், அதனால் அவருக்கு நசரேயன்னு பேர்.
அவரையே நசிரனாகி இயேசுவே அப்படின்னு கூப்பிட ஆரம்பித்தாங்க. சரி, இயேசு எப்படி கூப்பிட்டாருன்னு பார்த்தா, நத்தானியல்னு ஒருத்தர் இருந்தார் தெரியும்ல, கபடற்ற உத்தமன்னு சொன்னாரா என்ன சொன்னார், உத்தம இஸ்ரவேலன். அவர் நாட்டை பற்றி ஒரு வார்த்தை சேர்த்துட்டு இருப்பாருங்க. அப்போது அந்த ஊர் அந்த நாடுன்றது பொதுவாக எல்லாரும் விரும்புகிற ஒன்று, அதோடு இணைஞ்சிருவாங்க. அந்த சொந்த ஊர் சொந்த நாடுன்னும் போது அதில் ஒரு தனி சந்தோஷம், அதில் ஒரு தனி குதூகலம், அதில் ஒரு தனி பாதுகாப்பு உணர்வு அப்படின்னு இருக்குது. எல்லாம் நம்ம ஊர், நம்ம ஊர் அப்படின்னு பேசுவாங்க. ஆனால் இங்கே ரூத்தை பார்ப்போமானா, தன்னுடைய ஊர் இல்லை, வளர்ந்த ஒரு ஊர் வேறு. இப்போ யார் கூட, மாமியார் கூட இதுவரைக்கும் முன்பின் அறியாத ஒரு தேசத்துக்கு அவள் கிளம்பி போகிறேன் என்று அவள் கிளம்பி போகிறாள். இதுவரைக்கும் அந்த ஊரை பார்த்ததில்லை, அதை பற்றி ஒன்றுமே தெரியாது. ஆனால் அப்படி போகும்போது இவளுக்கு இருந்த தைரியம் என்ன? மூணு முறை சொல்லுகிறா, நீர் போகிற இடத்துக்கு தான் நான் போவேன், நீ தங்குகிற இடத்துல நான் தங்குவேன், நீர் மரிக்கிற இடத்துல நான் மரித்து அடக்கம் பண்ணப்படுவேன்னா என்ன தைரியமாக அவனுக்கு வந்தது? அந்த ஊரை பற்றி, அந்த ஊரையே நீ பார்த்தது கிடையாது, எப்படி அந்த ஊர் மேலே உனக்கு நம்பிக்கை வந்தது? என்ன நம்பிக்கை தெரியுமா? ஒன்றே ஒன்று தான். நீங்கள் ஆதியாகமும் 39 அதிகாரம் 1 வசனத்துக்கு வாசிக்கும் போது, யோசேப்பு எகித்து கொண்டு போகப்பட்டான், பார்வோனுடைய பிரதானியும் தலையாரிகளுக்கு அதிபதியுமாகிய போர்த்திபாரன் எகிப்து தேசத்தான் அவனை அவ்விடத்திற்கு கொண்டு வந்த இஸ்மவேலரிடத்தில் விலைக்கு வாங்கினான்னு போட்டிருக்க. ஆனால் 2 வசனம் சொல்லுது, கர்த்தர் யோசேப்போடே. அர்த்தம் என்ன தெரியுமா? என்னை நீங்கள் கானானில் வச்சுருந்தாலும் சரி, என்னை எகிப்துக்கு கொண்டு போனாலும் சரி, நான் எங்கே போனாலும் என்னோடு கூட தேவன் வருகிறார். அதான் விசுவாசம். ஊர் எனக்கு முக்கியம் இல்லை, எங்கே இருக்கிறேன்றது முக்கியம் இல்லை, யாரோடு இருக்கிறேன் என்பது தான் முக்கியம். கர்த்தர் என்னோடு இருக்கிறார். நான் நினைக்கிறேன் இந்த ரூத்துக்கு ஒரு பெரிய தைரியம் இருந்தது. நீங்கள் போகிற இடத்துக்கு போவேன், நீங்கள் தங்குற இடத்துல தங்குவேன், உங்களுடைய தேவன் என்னுடைய தேவன். ஆமென். நம்ம வாழ்க்கையில் இந்த விசுவாச பாதையில் இருக்கிற போராட்டம் என்னென்னா, அநேக வழியில் நம்ம அறியாத பாதைகளில் கர்த்தர் நம்மை நடத்தும் போது, அறியாத இடங்களுக்கு நம்மை கொண்டு செல்லும்போது நமக்கு ஒரு பயம் வந்துடுது. இந்த இடத்துல எப்படி நான் வந்து வளருவேன், இந்த இடத்துல எப்படி நான் வந்து காரியங்களை சமாளிப்பேன், எப்படி நான் ஜெயம் பெறுவேன், எப்படி முன்னேறுவேன், எனக்கு தெரியலையே, இது புது இடமா இருக்கே, இது புது அனுபவமாக இருக்கே, இந்த காரியங்கள் எல்லாம் எனக்கு வினோதமாக இருக்கே. நான் உங்களுக்கு அன்பாக சொல்கிறேன், நீங்கள் எங்கே போனாலும் சரி, எவ்வளவு இடங்கள் மாறினாலும் சரி, மாறாத ஒரே ஒருவர் உண்டானா? தேவன் மாத்திரமே. பூமியின் கடையாத்திரங்களுக்கு நான் போனாலும் என் தேவன் அங்கே இருக்கிறார். நீ போகும் இடம் எல்லாம் உன்னை காத்து, உன்னை விட்டு நான் விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லைன்னு சொன்ன ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். அதனால் ஒருவேளை இன்றைக்கு நீங்கள் ஒரு புது இடத்துல போய் கால் வைக்கிறவங்களா இருக்கலாம், ரூத்தை போல எதுவுமே தெரியாது, இந்த ஊரே எனக்கு தெரியாது, எங்கே போகிறேன்னு கூட எனக்கு தெரியல, அந்த இடம் எப்படி இருக்கும் எனக்கு தெரியாது. ஆனால் அவளுக்கு என்ன தைரியம்னா, உங்கள் தேவன் என்னுடைய தேவனாக இருக்கிற வரைக்கும் எந்த இடத்துக்கும் நான் விசுவாசத்தோடு நான் போவேன், கர்த்தர் என்னை எந்த இடத்துக்கு என்னை எடுத்துகிட்டு போனாலும் கர்த்தர் என்னோடு இருந்தால் என்னை ஆசீர்வதிப்பா, என்னை மேன்மைப்படுத்துவார், அவருடைய கரம் என்னோடு இருந்தால் போதும், நான் எதை குறித்தும் அஞ்ச மாட்டேன், எதை குறித்து நான் பயப்பட மாட்டேன், எல்லா இடங்களிலேயும் நான் விசுவாசத்தோடு முன்னேறுவேன். ஆபிரகாமை குறித்து நீங்கள் பார்ப்பீர்களானா, எபிரேயர் 11 அதிகாரம் 8 வசனம் வாசிக்கும் போது வேதம் சொல்லுகிறது, விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சுதந்திரமாய் பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் இன்னதென்று அறியாதிருந்தும் புறப்பட்டு போனான். இடம் என்னன்னே தெரியல, அங்கே என்ன இவனுக்காக காத்திருக்கும்னு தெரியல, அந்த இடத்துல உள்ள சிக்கல்கள் என்னன்னு தெரியல, என்னென்ன பிரச்சனைகள் இருக்கும்னு தெரியாது. ஆனால் அவன் தைரியமாக ஏன் புறப்பட்டு போனான்னு தெரியுமா? அழைத்தவர் கர்த்தர், நான் எந்த இடத்துக்கு போனாலும் என் தேவன் என் கூடவே வருவார். இஸ்ரவேல் ஜனங்களை 40 வருஷமாக பல விதமான சூழ்நிலைகளில் அவங்க பாதங்கள் பட்டாலும் தேவன் மாத்திரம் மாறாதவராக கூடவே வந்தார். பகலிலே மேக ஸ்தம்பமாக, இரவிலே அக்கினி ஸ்தம்பமாக தேவன் அவர்களோடு முன் சென்று நடந்தார். அதை தான் நாம் உபாகமம் 8:15 வசனத்தில் வாசிக்கும் போது, உன்னுடைய பின் நாட்களில் உனக்கு நன்மை செய்யும்படி உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை சோதித்து
கொள்ளிவாய் சர்ப்பங்களும் தேள்களும் தண்ணீர் இல்லாத வறட்சியுமுள்ள பயங்கரமான பெரிய வனாந்திர வழியாய் உன்னை அழைத்து வந்தவர் என்று வாசிக்கும். கர்த்தர் எந்த பாதையில் கொண்டு வந்தார்னு கேட்டால், யாருமே போக விரும்பாத ஒரு பாதை. என்ன பாதையா? அந்த பாதையில் கொள்ளிவாய் சர்ப்பங்கள், தேள்கள், தண்ணீர் இல்லாத வறட்சியான பெரிய பயங்கரமான வனாந்திர வழி. இது யாருமே போக விரும்ப மாட்டாங்க. ஆனால் வேதம் சொல்லுது, உனக்கு அந்த வழியாக நான் தான் அழைத்து கொண்டு வந்தேன் என்று சொல்கிறார். அப்போ அர்த்தம் என்ன தெரியுமா? கர்த்தர் என் கூட நான் போகிற பாதைகளில் வர முடியுமானால், அந்த பாதையில் எவ்வளவு ஆபத்தோ எவ்வளவு பயங்கரங்கள் வந்தாலும் அவைகள் எல்லாவற்றையும் தாண்டி செல்ல கர்த்தர் எனக்கு பலன் தருவார். ஹல்லேலூயா. கர்த்தர் காரியங்கள் எல்லாம் எனக்காக நன்மையாய் முடித்து தருவார். அந்த இடம் ஃபுல்லாக பயங்கரமான வனாந்திரம், வறட்சியானது, தண்ணீர் வர வாய்ப்பே கிடையாது. ஆனால் வேதம் சொல்லுது, கர்த்தர் கூட போனதுனால அடுத்த வார்த்தையை வாசிக்கிறோம், பாறையான கண்மலையிலிருந்து தண்ணீர் புறப்பட பண்ணினார். பாறையான கண்மலை, இருக்கிற இடமே வனாந்திரம். அந்த வனாந்திரத்தில் ஒரு பாறை எப்படி இருக்குன்னு யோசித்து பாருங்கள். கையை வச்சிங்கன்னா கையில் இருக்க கொஞ்சம் ஈரம் கூட என்ன ஆயிரும், காஞ்சி போயிடும். அவ்வளோ சுட 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 சுடன் இருக்கும் அந்த பாறை. ஆனால் ஆண்டு சொல்லர், நான் கூட வர்றேன்ல. அந்த பாறையை தட்டினா உள்ளேருந்து என்ன வரும், அனல் வர, தண்ணீர் வரும். ஏன் தெரியுமா? கர்த்தர் கூட இருக்கிறார். கர்த்தர் நம்மோடு வருகிறார் என்கிற ஒரு நிச்சயம் நமக்கு இருக்குமானால் நாம் எந்த இடத்த கொடுத்து போயிடுவோம். அதனால தான் ஏசாயா 43:2 சொல்லுகிறது, நீ தண்ணீர்களை கடக்கும்போது நான் உன்னோடு இருப்பேன், நீ ஆறுகளை கடக்கும்போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை, நீ அக்கினியில் நடக்கும்போது வேகாதிருப்பாய், அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. அர்த்தம் என்ன? நீ இது வரைக்கும் தண்ணி கடந்து பழக்கம் இல்லை உனக்கு, ஆறுகளை கடந்து பழக்கம் இல்லை, அக்கினி வழியாக நீ போய் பழக்கம் இல்லை. ஆனால் நான் உன்னோடு இருப்பேன், உன்னோடு இருக்கிறதுனால அந்த தண்ணீர்கள் வந்து உன் மேலே புரளாது. அக்கினி வழியாக நடப்ப, ஆனால் நீ வேக மாட்ட. அக்கினி ஜுவாலை வழியாக போனால் கூட நீ பற்றி கொள்ள மாட்டா. ஏன் தெரியுமா? நான் உன்னோடு கூட வருகிறேன், நான் உன்னோடு கூட வருகிறேன். இந்த வார்த்தை யாரோ ஒருவருக்குள்ள ஒரு வார்த்தையாக இருக்கலாம். நீங்கள் ஒரு இடத்திற்கு ஒரு புதிய காரியத்தை ஆரம்பிப்பதற்கு, இது எனக்கு பழக்கம் இல்லாத ஒரு காரியம், நான் போகாத ஒரு இடம், ஆரம்பிக்காத ஒரு இடம், இது எனக்கு புது எண்டவர், இது ஒரு புது முயற்சி, இது எனக்கு எப்படி இருக்குன்னே தெரியல. ஆனால் கர்த்தர் உங்களை நடத்துகிறாரா, தைரியமாக நீங்கள் போகலாம். ஏன் தெரியுமா? நான் போக 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 கர்த்தர் பாதைகளை எனக்காய் திறப்பா, எனக்கு நன்மை செய்வார், அந்த இடத்தை எனக்கு ஆசீர்வாதமான இடமாய் கர்த்தர் மாற்றி தருவார். ஹல்லேலூயா. பாருங்க, இந்த ரூத் அன்னைக்கு கிளம்பி போகும்போது கேட்டிருப்பாங்க, ஏப்பா உனக்கு அந்த இடத்துல யார் இருக்கா, என்ன இருக்குது? உனக்கு ஒன்றும் கிடையாது, அங்கே ஆஸ்தியும் கிடையாது, வீடும் கிடையாது, சொத்தும் கிடையாது. இங்கேயாவது நாங்கள் குடும்பம் இருக்கோம், இங்கேயாவது உனக்கு சொந்தங்கள் இருக்காங்க, எங்கேயாவது வீடு கீடு இருக்குது, எங்கே ஒரு காட்டுக்குள்ளே நீ போகிற அந்த நாட்டில் யார் உன்னை ஏற்றுக்கொள்வா? அந்த பொண்ணுக்கு பார்த்தீங்கன்னா மாம்ச பிரகாரமாக பார்த்தா நம்புறதுக்கு இடமே கிடையாது. ஆனால் அவள் கண்களை பார்த்து போகலை, அவள் தேவனை சார்ந்து போனாள். முடிவு என்ன தெரியுமா? வெறுங்கையாக போனவள், வயல்களுக்கு தேவன் அவளை எஜமாட்டியாக மாற்றினார். பாருங்கள், நம்ம வாழ்க்கையில் ஒருவேளை ஆரம்பிக்கும் போது வெறுங்கையாக போகலாம், ஆனால் கர்த்தர் நம்மளை அனுப்பியிருப்பாரானா, அவர் கூட வர்றது நிச்சயமானா, நம்ம பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. வெறுமையான இடங்களையும் தேவன் செழிப்பான பூமியாய் மாற்ற வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த ரூத்துக்கு அந்த விசுவாசம் இருந்தது, என் கையில் ஒன்றையும் நான் கொண்டு போகல. அவள் போகிற நிலைமை என்னன்னு கேட்டிங்கன்னா, அங்கே போய் வயல் வழிகளில் கதிர்களை எல்லாம் அறுவடை செஞ்ச பிறகு சிந்திர கோதுமை மணியை பொறுக்கி சாப்பிட்ற வேலைக்கு தான் போகிறார். அவருடைய ஆரம்பம் ரொம்ப அற்பம். அந்த இடம் பார்த்தீங்கன்னா அவளுக்கு எந்த ஒரு நம்பிக்கையும் கொடுக்கல. கூட வர்ற மாமியாரும் தன்னோட சேர்ந்து ஏதோ ஒருமித்து வருவான்னு பார்த்தா அந்த மாமா அப்படி வர்ற மாதிரி தெரியலை. அந்த அம்மா கூட்டு போகிறக்கே விஷயம் கிடையாது, அந்த அம்மா தேவனையே குறை சொல்லிட்டு போகிறாங்க. விசுவாசத்தில் தன்னை ஊக்குவிக்கிறதுக்கு யாருமே கிடையாது. தன்னந்தனியாக அறியாத ஒரு இடத்துல கொண்டு கால் வைக்கிறான். ஆனால் என்ன நம்பிக்கையில் வைத்தா தெரியுமா? உங்கள் தேவன் என்னுடைய தேவன், அவர் என்னை கைவிட மாட்டார், நிச்சயமாக என்னை ஆசீர்வதிப்பார். தானியங்களை பொறுக்கி சாப்பிடுகிற ஒரு அடிமை பெண்ணை போல, ஒரு ஏழையாக உள்ளே போனவளை கர்த்தர் எஜமாட்டியாக கர்த்தர் மாற்றினார். நான் உண்மையாக விசுவாசத்தில் முன்னேறும்போது அநேக வேளையில் புதிய இடமா இருக்கே, இதில் ஒன்றுமே செய்ய முடியாது, நம்ம பயந்து போய் பின்வாங்க போவோம். ஆனால் கர்த்தர் கூட இருப்பார். ஆனால்
வனாந்திரத்தின் செழிப்பான பூமியை கர்த்தர் மாற்றுவார். ஹல்லேலூயா. இந்த வார்த்தை ஒரு சிலருக்கு தீர்க்க தரிசனமான வார்த்தையாக இருக்கலாம். உங்களோட வாழ்க்கையில் ஒருவேளை நீங்கள் கால் எடுத்து வைக்கும்போது நிச்சயமே இல்லாமல் இது என்ன நடக்கும்னு கூட எனக்கு தெரியலை, இது எப்படி செய்யணும்னு தெரியலை, இந்த காரியம் எனக்கு புரிய மாட்டேங்குது, இது புதுசாக இருக்குது, இது ஒரு புது கல்லூரியாக இருக்கலாம், புது ஸ்கூலாக இருக்கலாம், ஒரு புது வேலையாக இருக்கலாம், புது வியாபாரமாக இருக்கலாம், கால் எடுத்து வைக்கிறது என்ன நடக்கும்னே தெரியலை, இந்த அதிகாரி எனக்கு என்ன செய்வான்னு தெரியலை. நான் சொல்லுவேன், அந்த இடத்துல நாம் போவதற்கு முன்பதை நமக்கு முன்பாக போகிற ஒரு தேவன் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் இருளை வெளிச்சமாய் மாற்றுகிற தேவன், பகலை குளிர்ச்சியாய் மாற்றுகிற ஒரு தேவன், நமக்காக இடங்களை ஆயத்தம் பண்ணுகிற தேவன். ஹல்லேலூயா. அதை விசுவாசிங்க. இன்றைக்கு அந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ ஒரு அந்நிய தேசத்தில் போய் நிற்கும்போது அவர்களுக்கு முன்பாக ஒரு பெரிய ஒரு விக்கிரகம் எழுப்பப்பட்டு அதை எப்படியாவது வணங்கி ஆகணும்னு கட்டாயப்படுத்தப்படுறாங்க. ஆனால் இவங்க உறுதியாக இருக்கிறாங்க, என் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவர், தப்புவிக்காமல் போனால் கூட நாங்கள் அவர் மேல் நம்பிக்கையாக இருப்போம்னு கர்த்தர் மேலே சார்ந்து கொண்டாங்க. ஒரு அந்நிய தேசத்தில் வேதம் சொல்கிறது அந்த இடத்துல அக்கினி சூளை நடுவிலே நான்காம் நபராக தேவன் அவர்களோடு உலாவினார். அவருடைய விசுவாசத்தை கனம் பண்ணார் பாருங்க. நான் சொல்லுவேன், அநேக வேளை நியூ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நியூ அரீனாஸ் ஆண்டு ரொம்ப ஓப்பன் பண்ணும்போது ரொம்ப பயப்படுறோம் அந்த இடத்துக்கு போகிறதுக்கு. அநேகர் சொல்வாங்க, நீ போகாத, எதுக்கு போகிற, இங்கே இருக்கே உனக்கு இடம் அப்படின்வாங்க. ஆனால் கர்த்தர் நம்மளை கொண்டு போகிறார் நிச்சயம் நமக்கு இருக்குமா நமக்கு தெரியும். எல்லா இடர்களையும் கர்த்தர் மாற்றி என் எளிமையை கண்ணோக்கி பார்த்து என் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து தேவனனை கைவிடாதிருக்கிற உண்மை உள்ள தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருபோதும் கைவிடாமல், ஒருபோதும் என்னை விட்டு விலகாமல், எப்பொழுதும் கூட இருந்து என்னை தாங்கி நடத்துகிற ஒரு ஜீவனுள்ள தேவன் இருக்கிறான்னு விசுவாசிங்க. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஒரு போதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா, ஒரு போதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா, ஒரு தாற்றுவது போல் என்னை சேர்ந்து கரம் பீடித்து இடம் நான் அறியாத இடமா இருக்கலாம், நான் போகிற பாதை எனக்கு வினோதமா இருக்கலாம், ஆனால் கர்த்தர் என்னோடு இருக்கிற வரைக்கும் நான் ஒன்றை குறித்தும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லவே இல்லை. ஹல்லேலூயா. ரூத் அந்த நம்பிக்கையோட தான் போனான். அவளுக்கு தெரியும், என் வீட்டில் யாரும் என் கூட வரலை, அந்த இடம் எனக்கு புதிய இடம், ஆனால் என்ன விசுவாசம் கேட்டா என் தேவன் என்னோடு கூட வருகிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் எவ்விடத்திற்கும் வர வல்லவர், எவ்விடத்திலையும் நம்மை காக்க வல்லவர், எவ்விடத்திலையும் நம்மை நடத்த வல்லவர். ஹல்லேலூயா. ரெண்டாவது நான் சொல்லுவேன், இந்த ரூத்தினுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது ரூத் 1:16 நீர் போகும் இடத்திற்கு நான் வருவேன், நீர் தங்கும் இடத்திலே தங்குவேன்னு சொன்னது மாத்திரம் இல்லை, உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம். ஐ லவ் த ஷி வாஸ் வில்லிங் டு ட்ரஸ்ட் காட் டு லிவ் அமங் அ நியூ பீப்புள். ஒரு புதிய ஜனக்கூட்டத்திற்கு நடுவே வாழுவதற்கு அவள் தேவனை நம்ப அவள் தைரியம் கொண்டிருந்தாள். இதுவரைக்கும் அறியாத பார்த்திராத ஒரு ஜனத்தின் நடுவிலே வாழ அவள் விசுவாசம் உள்ளவளாக இருந்தாள். நான் நினைக்கிறேன், ஒரு இடத்தை விடும்போது அந்த ஜனங்களை நம்ம விட்டு போக வேண்டியது அவசியமாக இருக்கு இல்லையா?
பொதுவாக நம்ம அறியாத மக்கள் அறியாத ஜனங்கள் இருக்கிற இடத்துல நம்ம போகவே விரும்ப மாட்டோம். நமக்கு அறிமுகமானவர்கள், நம்மை நேசிக்கிறவர்கள், நம்மை ஆதரிக்கிறவர்கள் இருக்கிற இடத்துலையே கம்ஃபர்ட் ஜோன்லேயே நம்ம இருக்க ரொம்ப விரும்புவோம். ஏன்னா அவர்களுடைய ஆதரவு, அவருடைய அன்பு, அவருடைய அரவணைப்பு, அவருடைய பாதுகாப்பு எல்லாம் நமக்கு எப்பொழுதும் கிடைக்கும்னு சொல்லிட்டு நாம் எப்பவுமே அறிமுகமானவர்களோடு இருக்க விரும்புவோம். விசேஷமாக நமக்கு பரிச்சயமானவர்கள், நமக்கு பழக்கப்பட்டவங்க, நம்முடைய சொந்தங்கள் நம்மை சுற்றி இருக்கதே பெரிய ஒரு தைரியமாக நம்ம ஃபீல் பண்ணுவோம். தனியாக இருக்கிறது நமக்கு யாருக்குமே விருப்பமே கிடையாது இல்லையா? அதுவும் இந்த அம்மா யாரோட போகிறாங்கன்னு கேட்டால் ஏதோ ரெண்டு தோழிகளோட போனால் கூட சந்தோஷமாக போகலாம். யாரோட போகிறாங்க? மாமியாரோட. சொல்லவே வேணாம். இந்த மாமியார் நல்ல மாமியார் இருந்தால் பரவாயில்ல. இந்த மாமியார் செஞ்ச வேலைனா முதலாம் அதிகாரம் 8 3 திரும்பிப்போன்னு சொன்ன ஒரு மாமியார். நகோமி தன் 2 மருமக்களை நோக்கி, நீங்கள் இருவரும் உங்கள் தாய் வீட்டுக்கு திரும்பி போங்கள். 11 என் மக்களே நீங்கள் திரும்பி போங்கள், என்னோட ஏன் வருகிறீர்கள்? 12 என் மக்களே திரும்பி போங்கள். வாங்கன்னு சொன்னாலே வராத மருமகள்கள் திரும்பி போங்கள் சொன்னால் வருவாங்களா? ஆண்டவராக கொடுத்த தீர்க்க தரிசனம் ஒரே ஓட்டம் பிடித்து விடுவார்கள். பரவாயில்ல, அவங்களே அனுப்பிச்சி விட்டாங்க அப்படின்னு. ஆனால் இந்த அம்மா திரும்பி இந்த பிள்ளைங்க வரேன் வரேன்னாலும் திரும்பி போன்னு சொல்கிறாங்க. அப்போது இந்த பிள்ளைக்கு உடனே மனசில் ஒன்று யோசனை வந்திருக்கோண்ணா, சொந்த மாமியாரே வேணான்றாங்க, போகிற புது ஊரில் யார் நம்மளை ஏற்றுக்கொள்வா? இவங்களே நம்ம நிராகரித்தா நம்மளை ஏற்றுக்கொள்றதுக்கு யார் இருக்கா? அந்த சூழ்நிலையில் பாருங்கள் இந்த ரூத் என்ன உறுதியாக இருக்கிறான்னா, உம்முடைய ஜனம். எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு, நகோமி வந்து ரூத்தை சொந்தம் கொண்டாட மாட்டேங்கிறாங்க, ஆனால் ரூத் என்ன செய்கிறான்னா, சொந்தம் கொண்டாடி உங்கள் ஜனம் என்னுடைய ஜனம்னு சொல்லி முன்னால் போனால் உண்மையாகவே ரொம்ப பெரிய விசுவாசம் இருக்கணும்னு நினைக்கிறேன். அது பெரிய விசுவாசம். கண்கண்ட மாமியாரை ஏற்றுக்கொள்ளாத போது காணாத மக்கள் எப்படிங்க ஏற்றுக்கொள்வாங்க? அதில் அவள் விசுவாசித்தாள். உடனே இந்த மாமியார் விடாமல் 1:15 வாசித்தாள். உடனே இந்த அம்மா அந்த ஓர்பாலை சுட்டி காமிச்சு சொல்கிறாங்க, இதோ உன் சகோதரி ஜனங்கள் இடத்திற்கு தன் தேவர்களில் திரும்பி போய்விட்டாலே நீயும் உன் சகோதரியின் பிறகே திரும்பி போ. திரும்ப 4 திரும்பி போன்னு சொல்லியாச்சு. சில பேருக்கு எந்த அளவுக்கு ரோசம் இருக்கும்னா, ஒரே ஒரு மாதிரி திரும்பி போன்னு சொன்னால் போதும், அவ்வளோதான். இனி ஜென்மத்துக்கு அந்த வீட்டு பக்கமே என்ன பண்ண மாட்டேன், போக மாட்டேன். ஏன்னா திரும்பி போன என் முகத்தை பார்த்து சொல்லிட்டாங்க. இந்த மாதிரி 4 சொல்லியிரு. ஆனால் இந்த பொண்ணு திரும்பியா போச்சு, கூடவே வருவேன்னு கூட வர்றான். என்ன தைரியங்க! இந்த அம்மாவுடைய விசுவாசம் என்னை ரொம்ப கலங்க பண்ணினது. என்ன இந்த பொண்ணு திரும்பி போன்னு சொன்னாலும் போகாமல் அவள் அறியாத ஒரு ஊருக்கு நேராக போகிறேன்னு சொல்கிறா, அறியாத ஜனத்தை தேடி போகிறேன் என்று சொல்லுகிறாள். பொதுவாக நம்ம வந்து சொந்த ஜனங்களை விட்டு போகிறத ரொம்ப விரும்ப மாட்டோம். நிறைய பேர் கல்யாணம் ஆகிடும், கல்யாணம்னா கூட அம்மா வீடு பக்கமாக இருக்கா, அப்படி தான் தேடுறாங்க. சொந்தங்க வீடெல்லாம் கண்ணு பார்க்குற தூரத்தில் இருக்கா, ஆட்டோ போகிற தூரத்தில் இருக்கா, இப்படி தான் பார்க்குறோம். ஏன்னா சொந்தங்கள் எப்படி இருக்கணும், கூடவே இருக்கிறது ஒரு அரவணைப்பாக உணர்வாங்க. ஆனால் இந்த பொண்ணு போகிற இடத்துல அப்பாவும் வர முடியாது, அம்மாவும் வர முடியாது, சொந்தங்கள் யாருமே கிடையாது, அறிமுகமானவங்க யாருமே இல்லை, அந்த இடத்துக்கு போகிறேன் இருக்கா. பொதுவாக இது யாரும் அப்படி விரும்ப மாட்டாங்க. நீங்கள் வேதத்திலோடு வாசித்தா லூக்கா எழுதின சுவிசேஷம் 9:59-60 வாசிக்கும்போது இயேசு ஒருவனை பார்த்து சொல்கிறாரு, என்னை பின்பற்றி வா அப்படின்னு சொன்ன உடனே அந்த மனுஷன் சொல்லுகிறான், முன்பு நான் போய் என் தகப்பனை அடக்கம் பண்ண எனக்கு உத்தரவு கொடுக்க வேண்டும். நானும் என் பின்னால் வாப்பான்னு இயேசு கூப்பிட்டாலே, இல்லை அப்பாவை அடக்கம் பண்ணி வந்துடுறேன், அவ்வளோ உறவு கொண்டாடுறான். இவனை விடுங்க, இந்த லாசுரு சம்பவத்தில் ஒரு ஐஸ்வர்யவன் இருந்தான் பார்த்தீங்களா, அவன் இறக்கமே இல்லாதவன், வாசலில் கிடக்கிற லாசுருவுக்கு ஆகாரம் கொடுக்காம நாய்கள் வந்து தன்னுடைய மேஜையில் இருக்க துணிக்கைகளை வந்து சாப்பிட்றதுக்கு இடம் கொடுத்துருக்கான். இறக்கம் இல்லாத மனுஷங்க. இவன் வந்து கடைசியில் மரித்த பின்பு வேதனை உள்ள இடத்துக்கு போனானான், அங்கே போய் ஒரு சுட்டு தண்ணி கேட்டிருக்கான் லாஸ்ட் ரூட்டை, அதெல்லாம் கொடுக்க முடியாதுன்னு உடனே இறக்கம் இல்லாத மனுஷன் கேட்குறத பாருங்க, பூமியில் எனக்கு 5 சகோதரர்கள் இருக்கிறார்கள், இந்த லாஸ்ட் ரூவை அனுப்பினால் அவர்கள் இந்த வேதனை உள்ள இடத்திற்கு
வராமல் இருக்க அவன் சூழ்ச்சியன் சொல்லுவான்னு அவனை சிபாரிசு பண்ணுறான். அப்போ நான் யோசித்து பார்த்தேன், இறக்கமே இல்லாதவனுக்கு வேதனை உள்ள இடத்தம் மறித்த பிறகு போனால் கூட யார் கூட பற்று போல, பாசம் போல, சகோதரர் மேலுள்ள பாசம் போல. இப்படி இருக்கும்போது பெண்கள் விடுவாங்களா? அது உங்கள் அம்மா வரப்போகிறதில்ல, அப்பா வரப்போகிறதில்ல, போவாங்களா? போக மாட்டாங்க. ஆனால் இந்த ரூத் போகிறேன்றான். என்ன காரணம்? அவள் விசுவாசத்துக்கு ஒரு முக்கியமான காரணம் இருந்தது. நான் உங்களுக்கு அந்த வசனத்தை சுட்டி காண்பிக்கிறேன், அப்போ உங்களுக்கு புரியும். இதை வந்து போவாஸ் கூட சொல்கிறாரு. நீங்கள் ரூத் 2:11 பார்த்தா போவாஸ் வந்து சொல்லுகிறாரு, உன் புருஷன் மரணம் அடைந்த பின்பு நீ உன் மாமியாருக்காக செய்ததும், நீ உன் தகப்பனையும் உன் தாயையும் உன் ஜென்ம தேசத்தையும் விட்டு முன்னே நீ அறியாத ஜனங்களிடத்தில் வந்ததும் எல்லாம் எனக்கு விவரமாய் தெரிவிக்கப்பட்டது அப்படின்னு போட்டிருக்கு. இப்போ எல்லாருமே ஆச்சரியப்படுறாங்க, இது எப்படிங்க இந்த பொண்ணு வந்தா? முன்பின் அறியாத மக்கள்கிட்ட வந்து உட்கார்ந்துருக்காள், இது காரணம் என்ன அப்படின்னு தேடுறான். அப்போ இதுக்கு ஒரு காரணத்தை 15 வசனத்தில் படிக்கலாம். 1:15 ரூத், அப்பொழுது அவள், அதாவது நகோமி, இதோ உன் சகோதரி தன் ஜனங்களிடத்திற்கும் தன் தேவர்களிடத்திலும் திரும்பி போய்விட்டாள். அதில் ஒரு கனெக்ஷன் இருக்கு. ஏன் இந்த ரூத் வந்து தன்னுடைய சொந்த ஜனங்கள்கிட்ட திரும்பி போ திரும்பி போன்னு மாமியார் 4 சொன்னால் கூட போக மாட்டேன்னு சொன்னால் தெரியுமா, அவளுக்கு ஒரு வெளிச்சம் இருந்தது. என்னுடைய ஜனங்கள்கிட்ட நான் திரும்பி போனால் அதோட சேர்த்து என் தேவர்கள்ட்டையும் என்ன பண்ண வேணும், திரும்பி போகணும். அப்போ என் விசுவாசத்தையே நான் இழந்துருவேன். அதனால் அவள் எந்த அளவுக்கு உறுதியான விசுவாசம் வைத்திருந்தான்னு கேட்டால், தேவனை பிடிச்சிட்டேன், அந்த தேவனை பின்தொடருக்கு எங்கள் தகப்பன் தாய் இல்லாத இடமா இருந்தால் கூட கர்த்தரோடு நான் தனித்திருக்கணும், நான் கூட என் தேவனை ஆராதிக்கிற ஒரு விடுதலை உள்ள இடத்துக்கு நான் போக விரும்புகிறேன் அப்படின்னு தன்னை ஒப்பு கொடுத்தா பாருங்க. அதான் ரூத்தினுடைய மேன்மை. அவளுடைய ஃபெய்த் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. ஷி வாஸ் நாட் ஃபார் கம்ஃபர்ட்ஸ். அவள் தன்னுடைய வாழ்க்கையில் வசதிகளுக்காக முதல் உரிமை கொடுக்கவில்லை. அவள் தன் வாழ்க்கையிலே சொந்த பந்தங்கள் உறவுகளுக்கு முன்னுரிமை கொடுக்கவில்லை. அவளுக்கு முன்னுரிமை எங்கே இருந்ததுன்னு கேட்டால், தேவனோடு உள்ள ஐக்கியம். நான் தேவனை ஆராதிக்கிற ஒரு இடம் எனக்கு கிடைக்குதா, அதுதான் நான் விரும்புகிற ஒரு இடம். அப்படிப்பட்ட இடத்துல நான் இருக்க விரும்புகிறேன், அப்படிப்பட்ட ஜனங்களோடு நான் பழக விரும்புகிறேன். நான் சொன்னேன் பாருங்கள், முன்பின் அறியாத அந்நிய மக்கள் வந்து இந்த பெத்லகேமில் இருக்கவங்க, இவளை ஏற்றுக்கொள்ள போகிறாங்களானே தெரியல. வாழ்க்கை இழந்தவள், இவளெல்லாம் ஏற்றுக்கொள்வாங்களா தெரியல. ஆனாலும் இவள் ஏன் போகணும்னு நினைத்தா தெரியுமா? அந்த இடத்துல ஜீவனுள்ள தேவன் ஆராதிக்கிறாங்க, அந்த இடத்துல தான் நான் இருக்கணும். என்ன ஒரு வைராக்கியம், என்ன ஒரு விசுவாசம். தேவன் மேல் எவ்வளவு வாஞ்சா இருந்தால் அவள் அவ்வளோ உறுதியாக இருந்திருப்பா பாருங்க. ஹல்லேலூயா. இந்த உறுதி நமக்கு வேணும். விசுவாசத்தில் அநேக உள்ள போராட்டம் என்னன்னு கேட்டால், முன்னால் பாதை திறக்கும் போது அது வசதியாக இருந்தால் தைரியமாக போயிடுவோம். ஆனால் அந்த வசதிக்கு நடுவில் கர்த்தர் இருக்கிறாரான்னு பார்க்குறோமா, அதான் கேள்வி. மோசேக்கு ஆண்டவர் ஒரு இடத்த வச்சுருந்தார். அவனை தேவன் குழந்தையாக இருக்கும்போதே பார்வோனின் கைக்கு தப்புவித்து தண்ணீரிலே அவனை காப்பாற்றி பார்வோனின் குமாரத்தினுடைய அரண்மனை கொண்டு போய் சேர வைத்தார். 40 எகிப்தின் சகல கலைகளையும் கற்றுத் தேர்ந்தான். ஆனால் ஒரு நாள் கண்டுபிடித்தான், நான் யாரு, எபிரேயன், நான் இஸ்ரவேலன் அப்படின்றது கண்டுபிடித்தான். கண்டுபிடித்த உடனே என்ன சொன்னான் தெரியுமா, பார்வோனின் குமாரத்தின் மகன் என்று சொல்லப்படுவதை வெறுத்தான், எனக்கு அது வேண்டாம். அதுக்கு பதிலாக அவன் என்ன தெரிந்து கொண்டான் என்றால், எபிரேயர் 11:9-24-25-26 வாசித்தால் அதில் அவன் சொல்லுகிறான், 25 தேவனுடைய ஜனங்களோடு துன்பத்தை அனுபவிப்பதை தெரிந்து கொண்டு இனிமேல் வரும் பலன் மேல் நோக்கமாயிருந்து எகிப்திலுள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தையை அதிக பாக்கியம் என்று எண்ணினான். இப்போ அவனுக்கு முன்னாடி ஒரு சாய்ஸ் இருக்கு, அரண்மனை வேணுமா அவமானம் வேணுமா, எது உனக்கு வேணும்? இந்த உலகத்தின் பாவம் வேணுமா தேவ பிரசன்னம் வேணுமான்னு கேட்டால், பாவம் வேணாம், தேவ பிரசன்னம் வேணும். தேவ ஜனங்களும் நம்மளுக்கு நல்லா தெரியும், அரண்மனையில் இருக்கிற வரைக்கும் சொகுசு வாழ்க்கை. அந்த இடத்த விட்டு நான் தேவ ஜனங்கள்கிட்ட போனேன்னா எனக்கு துன்பந்தான், எனக்கு பயங்கர பிரச்சனை, எனக்கு அவமானம், நிந்தை, எனக்கு பயங்கர தண்டனைகள், எனக்கு ரொம்ப பிரச்சனைகள் வரும்னு தெரியும். ஆனால் விசுவாசத்தினால் என்ன செய்தான் தெரியுமா,
தேவ ஜனங்களை தெரிந்து கொண்டான். கர்த்தருடைய ஜனந்தான் எனக்கு முக்கியம், கர்த்தரை தொழுது கொள்வதோடு நான் சேர்ந்து கொள்ளணும், எனக்கு இந்த உலக ஆசாபாசங்கள் இருக்கிறவங்க எனக்கு அவசியம் இல்லை, நான் தனியாக இருந்தாலும் தேவ ஜனங்களோடு இருக்க நான் விரும்புகிறேன், அந்த சூழ்நிலையை நான் விரும்புகிறேன், மற்ற இடங்களை நான் வெறுக்கிறேன்னு சொல்லி அவன் அதை வேண்டாம் என்று சொன்னான். முடிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா, கர்த்தர் அவனுக்கு எகிப்தின் அரண்மனையை விட்டு கொடுத்தான், கர்த்தர் அவனை மலையின் மேலே கொண்டு போய் முகமுகமாய் தரிசனம் கொடுத்தார். ஹல்லேலூயா. தேவன் அவனோடு மனுஷன் பேசுவது போல பேசினார், தேவன் அவனை உன்னத ஆசீர்வாதங்களால் ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா. ஒரு பெரிய இஸ்ரவேல் குடும்பத்திற்கு தலைவனாய் கர்த்தர் மாற்றினார். ஆனால் அதுக்கு முன்னாடி அவன் தான் சொந்த வீட்டை விட வேண்டியிருந்தது. நான் நினைக்கிறேன் அவன் வீட்டை விட்டு அரண்மனை விட்டு வெளியே வரும்போது எல்லாம் திட்டியிருப்பான், ஏன்னா உனக்கு பைத்தியமாக பிடிச்சிருக்கு, உனக்கு இவ்வளவு சொகுசு, இவ்வளவு வசதி, இவ்வளவு மேன்மை, இவ்வளவு மரியாதை, மதிப்பு, ராஜகுமாரன்றதுக்கெல்லாம் ஒவ்வொருத்தன் தவம் கிடக்கிறான் உன் நிலைமைக்கு வர்றதுக்கு, நீ இதை விட்டுட்டு போய் அடிமைகளோடு போய் உட்காந்துருக்கியே. அவன் சொல்லுவான், எனக்கு தெரியும் இதெல்லாம் அனித்தியமான சந்தோஷம். தேவ ஜனங்கள் இன்றைக்கு பார்க்க அடிமைகளாக இருந்தாலும் கர்த்தர் அவர்கள் நடுவில் இருக்கிறார். எனக்கு அந்த கூட்டம் தான் எனக்கு வேணும். நான் கஷ்டப்பட்டால் கூட பரவாயில்ல, தேவ ஜனங்களோடு நான் என்ன செய்வேன், துன்பத்தை அனுபவிப்பேன். ஒரு ஆமீன் சொல்லுங்கள் பார்ப்போம். தேவ ஜனங்களோடு இருக்கணும். நிறைய பேருக்கு இந்த சாய்ஸ் வருது. நம்ம காலேஜுக்கு போகும்போது நமக்கு முன்னாடி ரெண்டு சாய்ஸ் நிற்குது, ஒரு கூட்டம் தேவனை அறியாத ஒரு கூட்டம், ஆனால் நல்ல ஆசாபாசமாக இருக்கிறாங்க, அழகாக இருக்கிறாங்க, நல்ல கவர்ச்சிகரமாக இருக்கிறாங்க, அவருடைய உடைகள் அவருடைய பாவனைகள் எல்லாம் நல்ல கவர்ச்சிகரமாக இருக்குது, உலகத்துக்கேற்ற விதமாக கண்ணுக்கு ரசனையாக இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தா தேவ ஜனம் ரட்சிக்கப்பட்ட ஒரு கூட்டம் இருக்குது. அவங்க ஒன்றும் ஸ்டைல் இருக்காது, ஃபேஷன் இருக்காது, ஒன்றும் இருக்காது, பார்க்க சாதாரணமாக இருப்பாங்க. அவங்க உலகத்தில் ரொம்ப பெரிய பிரபலமானவர்களாக இருக்க மாட்டாங்க. அப்போ ஒரு வாலிபனுடைய கண், ஒரு வாலிப பிள்ளையினுடைய கண் எந்த பக்கம் திரும்புது பொதுவான்னு கேட்டால், என்ன நம்ம ஆண்டவரை பற்றி தெரிஞ்சவங்களெல்லாம் என்ன உட்காந்து அவங்களெல்லாம் பார்த்துட்டு இருக்கு, இங்கே என்ன ஸ்டைலாக இருக்காங்க, உலகம் எவ்வளோ அழகாக நம்மளை மினுமினுன்னு கூப்பிடுது, இங்கே போனால் ஓஹோன்னு வாழலாம் அப்படின்னு அந்த பக்கம் திரும்புகிறாங்க. ஆனால் ரூத்துக்கு அதே வாய்ப்பு கிடைத்தது. தன் சொந்த வீட்டுக்கு அவள் போயிருக்கலாம், அப்பா அம்மா வான்தான் கூப்பிட்ருப்பாங்க, மாமியாரும் போன்றாங்க, வேண்டாம்ப்பா, யாரை நம்பி போகிற, யாரை நம்பியும் போல, கர்த்தரை மட்டும் நம்பி போகிறேன். உனக்கு நாளைக்கு சாப்பாடு கிடைக்குமா, நீ வந்து சிந்தன கதிர்களை பொறுக்கி சாப்பிடணும் தெரியுமா, பரவாயில்ல பொறுக்கி வேணால் சாப்பிட்றனே தவிர இந்த பாவ உலகத்தில் நான் என்ன பண்ண மாட்டேன், வாழ மாட்டேன், இந்த தேவர்கள்ட்ட நான் திரும்ப மாட்டேன்னு ஒரு தைரியமான உறுதி எடுத்தா பாருங்கள். கர்த்தர் பார்த்தார், இந்த அளவுக்கு நீ என்ன உறுதியாக பற்றியிருக்கிறியா. கர்த்தர் அவளை என்ன செய்தார் தெரியுமா, இயேசு கிறிஸ்துவாகிய உலக இரட்சகரின் பட்டியலில் அவளுடைய பேரை கர்த்தர் உள்ளே கொண்டு வந்தார். ஹல்லேலூயா. நம்ம கர்த்தருக்காக நிற்கும் போது கர்த்தர் நமக்காக நிற்பார். இன்றைக்கு நிறைய பேர் இதை அதையே பார்த்துட்டு அப்படியே தடுமாறுறதை பார்க்குறேன். வாலிப பிள்ளைகள் தடுமாறுறாங்க, இன்றைக்கி எதை தெரிந்து கொள்ளணும் தெரியலை, ஆசை வார்த்தைகளுக்கு இணங்குறாங்க, தேவனையே மறுதளிக்கிற பிள்ளைகளை பார்க்குறோம் இன்றைக்கி. நான் கர்த்தர் கொஞ்சம் பேர் எதிர்பார்க்குறார், முதுகெலும்பாக நிற்பேன், கஷ்டப்பட்டாலும் கஷ்டப்படுவேன் தவிர தேவ ஜனங்கள் இல்லாத இடங்களில் எனக்கு சம்பந்தம் கிடையாது அப்படின்னு நிற்கிறவங்களை கர்த்தர் தேடுறார். ஹல்லேலூயா. நான் ரட்சிக்கப்பட்ட பிள்ளை, நான் தேவனோட உடன்படிக்கை பண்ண ஒரு பிள்ளை, நான் இந்த அசுத்தத்திற்கு நான் என்ன பண்ண மாட்டேன், இடம் கொடுக்க மாட்டேன், கஷ்டப்பட்ட கூட கஷ்டப்படுவேன். தேவன் இல்லாத ஒரு இடம் எனக்கு சொர்க்கமாக கொடுத்தா கூட வேண்டாம், நான் கர்த்தருடைய ஜனங்களோட துன்பத்தை அனுபவிப்பதை கூட நான் தெரிந்து கொள்வேன். நம்முடைய இடங்களில் நம்முடைய ஜனங்களோட யாரோட இருக்கிறோன்றதுக்கு ஒரு விசுவாசம் தேவைங்க. அதுக்கு கர்த்தர் என்னை உயர்த்துவார், கர்த்தரின் தலையை மேன்மை படுத்துவார் அப்படின்னு நமக்கு வந்து தெரியணுங்க. கர்த்தர் எனக்கு தருவார். ஹல்லேலூயா. இது பரிசுத்த மான்களுக்கு முன்னால் ஒரு பெரிய தெரிந்தெடுப்பாக தான் இருந்திருக்கு. நீங்கள் ஆபிரகாமை பார்ப்பீர்களானால் எபிரேயர் 11:9 வாசிக்கும்போது, விசுவாசத்தினாலே இந்த ஆபிரகாம் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தில் எப்படி வாழ்ந்தான்னு கேட்டால், பரதேசியாய் சஞ்சரித்தான். பரதேசி, இந்த வார்த்தையை நம்ம பொதுவாக யாருக்கும் சொல்ல மாட்டோம் இல்லையா. இவன் யாருன்னா சொந்த ஊருக்காரன், இவன் சீரியா தேசத்தான். ஒரு நாள் ஆண்டவர் சொல்கிறாரு, உன்னுடைய ஜனம், உன்னுடைய வீடு, உன் இனம் எல்லாத்தையும் விட்டுட்டு நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போனார். போன உடனே தேசத்தில் இடம் கொடுத்துட்டாங்களா. வேணும் சொல்லுது, தானும் தம் பிள்ளைகளும் தன்னுடைய பேர பிள்ளைங்களும் அலைஞ்சு திரிஞ்சாங்களாம். எப்படி பாருந்தீங்க, ஏதாவது வீடு கட்டிங்களா, எங்கே வீடு கட்டுறது,
கூடாரங்களில் தான் இருந்தாங்க, டென்ட்டில் உட்காந்துருக்காங்க. டென்ட்டிலிருந்து அப்படியே சுற்றி 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 அந்த தேசங்கள் அலைகிறாங்க. உனக்கு என்னப்பா பேர் கொடுத்தாங்க அப்படின்னா பரதேசி. ஒரு பக்கம் கையில் பணம் இருக்குது, வெள்ளியும் பொண்ணும் உள்ள சீமான் தான், ஒன்றும் நிலம் வாங்க முடியாது. அவன் சுற்றின இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இவ தான் என் மனைவின்னு சொல்ல முடியல, அப்படிப்பட்ட இடங்களில் சுற்றுறான். ஆனால் கர்த்தர் அவனுடைய உண்மையை பார்த்தார், நீ அறியாத ஜனங்கள் நடுவில் நான் சொன்னேன்னு சொல்லி நீ போனல, எந்தெந்த இடத்துலலாம் கால் வைக்கிறியோ நீ கால் மிதிக்கிற தேசத்தை உன்னுடைய சந்ததிகளுக்கு நான் கொடுப்பேன். எப்படி? நான் காசுக்கு இல்லை, இலவசமாக கொடுப்பேன், நானே சுதந்திரமாய் கொடுப்பேன். ஏன் தெரியுமா? அவர் நம்புகிறாரு, நம்பினார் கர்த்தர் செய்ய வல்லவர். இன்றைக்கி நிறைய பேர் ஏதோ ஒரு மனுஷனை நம்பிட்டு போகிறாங்க, ஒரு பெண்ணை நம்பிட்டு போகிறாங்க. நான் சொல்லுவேன், அதை விட உன்னை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர், அவர் பெரியவருங்க, அவரை நம்புங்க, அவரை உறுதி அப்படிங்க. இந்த ரூத்தை பாருங்க, தேவனை அறியாத குடும்பத்தில் பிறந்து வளர்ந்துட்டு என்ன உறுதிங்க அந்த பொண்ணுக்கு? சிறு வயது முதல் பிறந்து வளர்ந்த இடம், அவள் அறிந்த ஜனம் எல்லாத்தையும் விட்டுட்டு, விசுவாசமே இல்லாத ஒரு அம்மா கூட தேவனை உறுதியாக பிடிச்சிட்டு அவருடைய சட்டைகளுக்கு கீழே நான் அடைக்கலம் போகணும்னு போனால் பாருங்க, அந்த தைரியம் நமக்கு இருக்கிறமா இருக்கக்கூடாதா? ஹல்லேலூயா. சிம்சோனுக்கு அந்த தைரியம் இல்லையே, அதான் ஆச்சரியம். சிம்சோன் வந்து இஸ்ரவேலுக்கே நியாயாதிபதி, ஆனால் தான் வாழ்க்கை துணையை தெரிந்தெடுக்கும் போது யாரை தெரிந்தெடுத்தான்? தன்னுடைய ஜனத்தில் ஆள் இல்லையாப்பான்னு அம்மா அம்மா கேட்டாங்க. எதை தெரிந்தனா, கண்ணுக்கு பிரியமானவள் அவள் தான் எனக்கு வேணும், அப்படி தான் பிடிச்சான் போய் ஆளை. கடைசியில் பாருங்க, பெலிஸ்திய ஒரு பெண்ணை உட்காந்துட்டு அவளோட உட்காந்துருக்கான். கடைசியில் தான் எப்படி சாகணும்னு தானே வாய் திறந்து கேட்குற அளவுக்கு ஆகிப்போச்சு. ஆனால் ஆரம்பத்தில் எப்படி படுக்க நல்லா தான் இருந்துச்சு, மடியில் தான் படுத்து கிடந்தார். அந்த இன்பம் கொஞ்ச நாள் ஓடிச்சு. ஆனால் கர்த்தரமனை விட்டு விலகி போனார்னே தெரியாமல் இருந்திருக்கான். இன்றைக்கி அநேகர் தங்கள் வாழ்க்கையில் திருமணம் அப்படின்னு வரும்போது, உறவுன்னு வரும்போது, இதில் நிறைய தடுமாறுறவங்க இருக்காங்க. அவர்களுக்கு எல்லாருக்கும் இந்த ரூத் ஒரு பெரிய முன்னுதாரணம். கர்த்தரை அறிந்த காலத்திலேருந்து அவர் தான் என் தேவன், அவர் எங்கே என்னை போக அனுப்புகிறாரோ அங்கே நான் போவேன், அவர் யாருடைய ஜனமாக இருக்கிறாரோ அந்த ஜனம்தான் என் ஜனமாக இருக்கணும். தன்னை அடையாளப்படுத்தி கொண்டாள் பாருங்கள், கர்த்தரும் அவளை உறுதியாக பிடிச்சு அவளுடைய பெயரை பெருமைப்படுத்தினார். ஹல்லேலூயா. இன்றைக்கி நிறைய பேர் தாங்களே இன்னும் பழைய காரியங்களை விடாமல் இருக்காங்க இல்லையா? நிறைய பேர் இந்த நகோமி மாதிரி விசுவாசிகளாக இருக்காங்க, அதான் பெரிய வேதனை. கர்த்தரே அறியாத பொண்ணு, ஏன் ஜனமும் வேணாம் ஏன் தேவர்களும் வேணான்னு அவ விட்டு வர்றதுக்கு ரெடியாக இருக்கா? இந்த அம்மா விசுவாசி, சீனியர். இந்த சீனியர் விசுவாசி என்ன சொல்லுது? உன்னுடைய சகோதரி தன்னுடைய தகப்பன் வீட்டுக்கும் தன் தேவர்களுக்கும் திரும்பி போனா நீயும் போன. யாரு? அவிசுவாசி சொல்ல, யார் சொன்னா? இது என்ன கேவலம்? இது நீ நிறைய விசுவாசி இப்படி ரெக்கமெண்ட் பண்றாங்க, அதெல்லாம் பரவாயில்ல பாஸ்டர், அதெல்லாம் பிரச்சனை இல்லை. இங்கேயும் ஒரு கால், அங்கேயும் ஒரு கால், நம்ம ஊர்ல இருந்து ஆத்துலையும் ஒரு கால். அதான் இந்த கதை தான் நிறைய பேருக்கு ஓடுது. எல்லாத்துக்கும் நல்ல பிள்ளை, சித்தப்பாவுக்கு இப்படி விரும்ப மாட்டார் அதனால் அதை செய்வோம், மாமாவுக்கு இது விரும்புவார் அதனால் அதை செய்வோம். எல்லா மாமாவையும் எல்லா சித்தப்பாவையும் எல்லாரையும் சந்தோஷப்படுத்தி கடைசியாக துக்கப்படுத்துகிற ஒரே ஆள்னா கர்த்தர் மட்டும்தான். அவர் என்ன நினைக்கிறாருன்னு யோசிக்கிறது இல்லை. எல்லா பழைய பாரம்பரியங்கள், உலக வழக்கங்கள், பழைய விட்டு வந்த தேவர்களுடைய விக்கிரகாராதனின் செயல்கள் எல்லாத்தையும் கலந்து வச்சுட்டு உட்காந்துருக்காங்க. ஆனால் பேர் என்ன? நகோமி. பேர் சூப்பர் பேர் தான், சர்ச்சில் வச்சு தான் பேர் வச்சது. பேரெல்லாம் கேட்டிங்கன்னா எல்லாருமே அலற மாதிரி தான் பேராக இருக்கும். வாய்க்கு வாய்க்கு கர்த்தர் தான் வரும். கர்த்தருக்கு அவங்களுக்கு என்ன இருக்காது? சம்மந்தமே இருக்காது. ஆனால் இங்கே ஒரு ரூத்னு ஒன்று இருக்கு, பிறந்தது மோவாபில், வளர்ந்தது விக்கிரக ஆராதனையில். கர்த்தரை பிடிச்சிக்கிட்டாளா? உறுதியாக பிடிச்சி இந்த ஊரே வேணாலும் ஓடி போனா பாருங்க, நான் போகிறேன் கர்த்தர் இருக்க இடத்துக்கு போகிறேன்னு. இந்த ஆள் வர்றேன்ற ஆளையும் நீ திரும்பி போ, அங்கேயே போ, தேவர்களிடத்திலே போ. நம்ம விசுவாசம் என்ன லெவலில் இருக்குன்னு நம்ம செக் பண்ணணும், நாம் செக் பண்ணணுங்க. கர்த்தருக்கா வைராக்கியமாக நிற்கிறவங்க இன்னைக்கு வேணும். ஹல்லேலூயா. வைராக்கியமாக நிற்கணும் ஆண்டவருக்காக. வாலிபர்களாக தோட வைராக்கியமாக இருக்கணும். நீங்கள் நிறைய பேர்
ஹேர் ஸ்டைலை பார்த்து லவ் பண்ணேன் பாஸ்டர் சொல்கிறாங்க. மூக்கு ஷார்ப்பாக இருக்கான். இதில் என்னையா இதெல்லாம் கதை? அதுக்காக நம்ம கல்யாணம் பண்ணிட்டு வாழணும்? கலர் கொஞ்சம் சிவப்பாக இருந்தால் போதும், அவ்வளோதான். மயங்கி சாஷ்டாங்கடையாக விழுந்துறது கீழே, அவ்வளோதான். நின்னா பாருங்கள் எப்படி உறுதியாக. யாரை பார்க்க போகிறோன்னு தெரியாது, எப்படி வாழ போகிறோன்னு தெரியாது, எங்கே இருக்க போகிறோன்னு தெரியாது. என்ன தைரியமாக போனாங்க. அவங்க தேவன் என்னுடைய தேவன், அவர் என்னை பார்த்துக்கிடுவார். அவங்க அப்பா அம்மா நிச்சயமாக கூப்பிட்டுருப்பாங்க, ஏம்மா எதுக்குமா இந்த அம்மா வயசானவங்களோட போய் போயிட்டுருக்க, நாங்கள் வேறு கல்யாணம் பண்ணி வைக்கிறோம் வான்னு கூப்பிட்டு. தேவையில்லை தேவையில்லை, இப்படியே செத்தாலும் பரவாயில்ல, அங்கே போய் சாப்பிட்றேன் போ, அங்கே போய் நான் அடக்கம் பண்ணப்படுறேன். என் குடும்பத்தார் வந்து எந்த லெவலில் இருந்தாலும் பரவாயில்ல, நான் கர்த்தர் அறிஞ்சிக்கிட்டேன், ஒரு நாளும் பின் வாங்கவே. ஹல்லேலூயா. இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். பாடுங்க சேர்த்து. இயேசுவின் பின்னால் சிலுவையே முன்னா உலகமில் பின்னா, சிலுவையே முன்னா உலகமில் பின்னா, இயேசு சிந்திய ரத்தத்தினாலே என்றும் விடுதலையே, இயேசு சிந்திய ரத்தத்தினாலே பெருமை செல்வத்தின் பற்று எல்லாம் உதறிவிட்டேன். பாடுவோம். உலகத்தின் பெருமை செல்வத்தின் பற்று எல்லாம் உதறிவிட்டேன், உடல் பொருளாவி உடமைகள் யாவும் ஒப்பு கொடுத்து விட்டேன், உடல் பொருளாவி உடமைகள் யாவும் ஒப்பு கொடுத்து விட்டேன். ரூத் நமக்கு ஒரு பெரிய ஒரு எடுத்துக்காட்டு. என்ன ஒரு ஃபெய்த், இவ்வளோ தேவன் மேல் அவள் நம்பி இருந்தா. போகிற இடமும் என்னன்னு தெரியல, போகிற ஜனங்களும் எப்படி இருப்பாங்கன்னு தெரியல, ஆனாலும் தேவனை பிடிச்சிட்டு விசுவாசமாக போனா பாருங்க. கர்த்தர் அவள் சந்ததி இன்றைக்கு வரைக்கும் பேசும்படி கர்த்தர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அது ரொம்ப முக்கியம், அது நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு காரியம். கடைசியாக இந்த ரூத்தினுடைய விசுவாசம் என்னை ரொம்ப அசைத்த காரியம், ரூத்தின் புஸ்தகம் 3:10. இந்த போவாஸ் சொல்லுகிறார், மகளே நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவாயாக, நீ தரித்திரரும் ஐஸ்வர்யவான்களுமான வாலிபர்கள் பிறகே போகாததினால் உன் முந்தின நற்குணத்தை பார்க்கிலும் உன் பிந்தின நற்குணம் உத்தமமாக இருக்கிறது. இந்த பெண்ணுடைய எஜமான் சொல்கிறாரு, நீ ரொம்ப உத்தமிமா. நீனு ஏன் அவர் சொன்னார்னா, அவர் இத்தனை வருஷம் வயலில் விவசாயம் பண்ணி எத்தனையோ பெண்களையும் ஆண்களையும் பார்த்துருக்காரு. அவர் பார்த்தா இவங்கெல்லாம் பொதுவாக வாலிபர் பெண்ணே போகிற கூட்டத்தை பார்த்துருக்கிறாரு. அதில் கொஞ்சம் பேர் பணத்தை பார்த்து போவாங்க, சில பேர் பணத்தை பார்க்க மாட்டாங்க, அழகை பார்த்து போவாங்க, ஐஸ்வர்யவான்கள் பின்னால் போவாங்க, இப்படியெல்லாம் அவர் பார்த்துட்டே இருந்திருக்கான. ஒரு பொண்ணு உள்ளே வர்றா, அவள் ஐஸ்வர்யவானும் பார்க்கலை, தரித்திரனும் பார்க்கலை, வாலிபர் பின்னால் போகாமல் உத்தமமான ஒரு இருதயத்தோடு தன்னுடைய வாழ்க்கையை சுத்த
சுத்தமாய் வைத்து கொண்ட இந்த பெண்ணை பார்த்து அவளை தனியாக ஒரு அடையாளப்படுத்துகிற ஒரு வாழ்க்கை அவளுக்கு இருந்தது. எனக்கு இதில் ஆச்சரியம் என்னென்னா, இவள் யார் என்றால் ஒரு மோவாபிய பெண். இந்த மோவாபுன்ற பேரை கேட்டாலே கொஞ்சம் பயமாக இருக்கும். ஏன்னா மோவாபு எப்படி வந்ததுன்னு உங்களுக்கு தெரியும். ஆதியாகமம் 19 படித்தீங்கன்னா, இந்த மோவாப் சந்ததி உருவான விதமே ஒரு அருவறுப்பான உறவினால் வந்த ஒரு சந்ததி. இந்த சந்ததிட்ட ஒழுக்கம்லாம் எதிர்பார்க்க முடியாது. இந்த சந்ததியே ஒரு ஒழுக்கமற்ற சந்ததி. அவங்களுக்கு நியாயப்பிரமாணமும் கிடையாது, அவங்களுக்கு எந்த ஒரு வரையறையும் கிடையாது, சட்டத்திட்டங்களும் கிடையாது. அவன் தான் இஷ்டத்துக்கு என்ன நினச்சானோ அதை செய்வான். அதனால் மோவா பெண் அப்படின்னாலே எல்லாம் கொஞ்சம் யோசிப்பாங்க. ஏன்னா அந்த மாதிரி ஒழுக்க கேடுகள் அந்த சமுதாயத்தில் அதிகமாக பரவலாக இருக்கும். நான் நினைக்கிறேன், இந்த ரூத் அந்த வயலுக்கு வந்திருக்கும் போது அங்கே இருக்கிற வாலிப பசங்கள்லாம் இவள் நடக்கையை பார்த்து பரிகாசம் பண்ணியிருக்கலாம். ஏ, நீ யாருன்னு எங்களுக்கு தெரியாதா? நீ யாரு? மோவாபிய பெண், என்னமோ உத்தமி மாதிரி சுற்றி வர்ற, உங்கள் சந்ததி எப்படிப்பட்ட சந்ததி தெரியாதா? நீ என்னன்னா சொல்லப்பா, நான் பிறந்தது மோவாபிய பெண்ணாக இருக்கலாம், ஆனால் நான் அறிந்து கொண்டது ஒரு பரிசுத்த தேவன் அறிஞ்சிருக்கிறேன். என் வாழ்க்கை என் வழி உத்தமமாக இருக்கும்னு என்ன ஒரு உறுதியாக நின்றுருக்கா பாருங்க. இத்தனைக்கும் பார்த்தீங்கன்னா சாப்பிட வழி கிடையாது, அவ்வளவு நெருக்கடி, பண நெருக்கடி, ஆனால் உத்தமமாக இருந்தா பாருங்க. பசி பட்டினில் சாவேனே தவிர பாவம் செஞ்சு என் வாழ்க்கையை சுகபோகமாக வாழணும்னு நான் நினைக்கவே மாட்டேன். என்ன ஒரு உறுதி அவள் வாழ்க்கையில் இருந்திருக்கு பாருங்க. ஆம், விசுவாசம் உள்ளவங்க எப்படிப்பட்டவங்கன்னா, ரூத்தை போல தே ட்ரஸ்ட் காட் இன் அ நியூ பாத். கர்த்தர் எனக்காய் வைத்திருக்கிற அவருடைய பாதைகளிலே நான் வலதுபுறம் இடதுபுறம் பிசகாமல் நடப்பேன்னு சொல்கிறவங்க தான் விசுவாசத்தில் வல்லவர்கள். உலகத்தில் பெரும்பான்மையானவர்கள் எப்படி வேணால் நடக்கலாம், மற்ற வாலிபர்கள் எப்படி வேணால் போகலாம். நான் ஆண்டவருடைய பிள்ளை, நான் பரிசுத்தமாக வாழ்ந்து உத்தமன் உத்தமி என்று சாட்சி பெறும்படி என் வழிகளை கர்த்தருக்கு முன்பாக ரூபகாரப்படுத்துவேன். அல்லேலூயா. போன வாரத்தில் இந்த யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் மீட்டிங் வைத்திருந்தோம் இல்லையா, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் மீட்டிங் வைத்திருந்தோம். அதில் ஒவ்வொரு பிள்ளைங்க ஷேர் பண்ண கதைகள்லாம் கேட்டு எனக்கு கொஞ்சம் அதிர்ச்சி ஆகிட்டேன். நான் எப்படியெல்லாம் இன்றைக்கி உலகம் போயிட்டுருக்கு, நீங்கள் சந்திக்கிற பிரச்சனைகளை சொல்லுங்கன்னு சொல்லும் பொழுது உண்மையாகவே எனக்கு கொஞ்ச நேரத்துக்கு நம்ப முடியலை. என்னால் இதெல்லாம் நம்ம ஊரில் நம்ம கல்லூரிகளில் நடக்குதா அப்படின்னு ஒரு கேள்விக்குறியாகி போச்சு. பயமாயிடுச்சு எனக்கு. எந்தவித ஒழுக்கமும் இல்லாத ஒரு ஒழுங்கற்ற ஒரு சமுதாயம் நம்ம கண்ணுக்கு தெரியாமல் ஒன்று உருவாயிட்டிருக்கு அப்படின்றத அன்றைக்கு நான் கண்டுபிடித்தேன். சில பிள்ளைங்க வந்து சொன்ன காரியங்கள் ரொம்ப மனதை அசைச்சுது. சில பிள்ளைங்க சொன்னாங்க, அங்கிள் எங்கள் கூட படிக்கிற பிள்ளைங்க வந்து கர்ப்பமாக இருக்கிறாங்க அங்கிள், தே ஆர் ஆல்ரெடி ப்ரெக்னென்ட் அப்படின்னு சொன்னாங்க பிள்ளைங்க வந்து. இன்னொரு பிள்ளை சொல்கிற, அங்கிள் இந்த பாவங்களெல்லாம் எங்கள் காலேஜில் நார்மலைஸ் ஆகிடுச்சு அங்கிள்னு சொல்கிறேன். இதெல்லாம் ரொம்ப சகஜம், இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது, அப்படி தான் நாங்கள்லாம் வாழ்கிறோம். சில பாய்ஸ் சொல்லிகிட்டு இருந்தாங்க, அங்கிள் ஆல்மோஸ்ட் எவ்ரி ஒன் எங்கள் கிளாஸ் தான் ட்ரக் அடிக்கிறாங்க. ஆல்மோஸ்ட் எவ்ரி ஒன் வாயில் மாத்திரை போட்டு தான் வரான், ட்ரக்கு போட்டு தான் வரான். நாங்கள்லாம் வந்து இப்படி இருக்க மாட்டோம் அப்படி இருக்க மாட்டோம்னா எங்களெல்லாம் தனியாக ஒதுக்கி வச்சுருக்கானுங்க. என்னென்ன கெட்ட பழக்கம் இருக்கோ அத்தனையும் இன்னைக்கு கல்லூரிகளில் பகிரங்கமாக செய்யப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் ரொம்ப ஷாக்கிங்கான நியூஸ் என்னென்னா, அங்கிள் இது மாணவர்கள் மட்டும் நினச்சிடாதீங்க, டீச்சர்ஸ் இதில் இன்வால்வாக இருக்காங்க, அதில் உள்ள லெக்சரர்ஸே இதில் இன்வால்வாக இருக்காங்க. ஒரு காலத்தில் வந்து லெக்சரர்ஸ்க்கு பிள்ளைங்க பயப்படுவாங்க. இப்போ லெக்சரர் கடந்து போகும்போது சொல்கிறாரு, ஏய் மாட்டிக்காமல் பார்த்துக்கோ சொல்லிட்டு போகிறாரு அவர். அப்படியே மாட்டிக்காமல் பார்த்துக்கோ, எப்படி இருக்கு? அவ்வளோ பயமாயிடுச்சுங்க. அந்த கதைகள்லாம் கேட்டு பயமாயிடுச்சு. அதில் ஒரு பையன் சொல்லுகிறான், அங்கிள் நாங்கள் வந்து கிளாஸ் ரூமில் உட்காந்துருக்கோம், எங்கள் பின்னால் வந்து ஒரு காரியத்தை அவனு செய்கிறாங்க, அந்த சத்தத்தை வந்து தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருக்கோம் நாங்கள், எங்களுக்கு இந்த சத்தம் காதில் கேட்குது, அது எங்களை கரப்படுத்துது அப்படின்னு சொல்கிறோம். இதுதான் இன்றைக்குள்ள உலகம்.
இன்றைக்கு மாத்திரம் இல்லை, அன்றைக்கு அப்படி தான் வந்தது வேலைக்கு. ஆனால் போவா சொல்கிறான், நிறைய பேர் பார்த்துட்டு தான் இருக்கேன், ஐஸ்வர்யவான்னு கொஞ்சம் பேர், தரித்திரன்னு பார்க்காம வாலிபரில் பின்ன சுற்றுற ஒரு கூட்டத்தை ஒன்று பார்த்துட்ருக்கேன். அவர்கள் நடுவில் நீ ஒரு மோவாபிய பெண்ணாக இருந்து நீ உத்தமமாக இருக்கிறம்மா, நீனு யூ ஆர் கிளீன், யூ ஆர் அ குட் கேர்ள். என்ன ஒரு சாட்சிங்க அது, யூ எப்படி டிஃப்ரென்ஷியேட் பாருங்கள் அந்த பெண்ணை. நம்ம வாழ்க்கை எப்படி நிற்கணும், விசுவாசின்னு சொல்கிறது பெயரளவில் இல்லை, மை லைஃப். என்னை மக்கள் பார்க்குறாங்க. நான் நினைக்கிறேன் அன்றைக்கு அந்த வயலில் வேலை செய்த மற்ற வாலிபர்கள் ரூத்தையும் பாவத்துக்கு இழுத்துருப்பாங்க, ஆனால் அவன் நிற்கிறா தைரியமாக. அதெல்லாம் நான் வரமாட்டேன், யார் பின்னாலையும் போக மாட்டேன். இந்த பொறுக்கின தானியத்தை வச்சு நான் சாப்பிட வேண்டிய அவ்வளவு இழிவான ஒரு நிலை வந்தால் கூட பாவத்திற்கு நான் என்ன பண்ண மாட்டேன், இணங்க மாட்டேன். நின்னா பாருங்கள் முதுகெலும்போட கர்த்தர் பார்த்தாரு, இந்த நிலத்துக்கே உன்னை எஜமாட்டியா நான் மாத்திரம் பார். ஹல்லேலூயா. கர்த்தர் அவ்வளவு பெரியவர். நாம் உறுதியாக நிற்கும்போது கர்த்தர் நம்முடைய தலையை நிச்சயமாக ஒரு நாள் உயர்த்துவார். ஆனால் இந்த சோதனை காலம் ஒன்று இருக்குது. அடிக்கடி நினைக்கிறது யோசேப்பின் வாழ்க்கையை யோசிக்கும் போது, அந்த யோசேப்பு தனி ஆளாங்க ஒரு அந்நிய தேசத்தில் எபிரேயன், வஸ்திரத்தை உருவிட்டாங்க அந்த அம்மா, ஓடுறாங்க தன்னுடைய பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள. கர்த்தர் பார்த்தார், இந்த அளவுக்கு எனக்காக நீ பயந்து வாழ்றியா, என்ன செய்தார் தெரியுமா, திருப்பி அந்த வேலையை அவனுக்கு கொடுக்கல. போர்த்திப்பாரின் வீட்டுக்கு அவன் திருப்பி வர வேண்டிய அவசியம் இல்லை, ஏன்னா அவன் வீட்டுக்கே எஜமானாக மாற்றும்படி கத்திரவனை பார்வோன் பக்கத்தில் கொண்டு போய் உட்கார வச்சார். நான் நிச்சயமாக நம்புகிறேன் ஒரு நாள் போர்த்தி பாரு மனைவி வந்து இவன்கிட்ட தானியம் வாங்கியிருப்பாங்க. கத்தர் உயர்த்திருப்பாரா இல்லையா, நிச்சயமாக உயர்த்துவாருங்க. நாம் கத்தருக்காக நம்ம நிற்கும்போது நம்முடைய முகத்தை கத்தர் வெட்கத்துக்கு ஒப்பு கொடுக்கவே விட மாட்டார். ஹல்லேலூயா. நாம் அப்படி நிற்கணும், ஆண்டவருக்காக நிற்கணும். இதே சூழ்நிலை தான் மோசேக்கு வந்தது. பார்வோனினுடைய குமாரத்தின் மகன் என்று சொல்லப்படுவதை அவன் வெறுத்தான். எபிரேயர் 11:25 அனித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவ ஜனங்களோடு என்ன செய்தான், துன்பத்தை அனுபவிப்பதை தெரிந்து கொண்டான். அப்படின்னா அர்த்தம் என்னன்னா, அவன் ஒரு வாலிபனாக அந்த எகிப்தின் அரண்மனையில் அவன் வளர்ந்த காலத்தில் பாவம் அவனுக்கு இலவசமாய் கொடுக்கப்பட்டது. பிரஜையே பாவம் செய்யும் போது பிரதானி சும்மா இருப்பாரா, பட்டத்து இளவரசருக்கு ஏதாவது தடங்கள் இருக்குமா, இல்லை எல்லாம் அவைலபிள், என்ன வேணால் அனுபவிக்கலாம், உலகத்தை அனுபவிக்கலாம், ராஜான்னு ஓபன் பண்ணிச்சான். இவன் என்றைக்கு நான் தேவ ஜனத்தில் எனக்கு பங்கு இருக்குது, நான் ஆண்டவருடைய பிள்ளைன்னு கண்டுபிடிச்சானோ, இந்த பாவ சந்தோஷம் அனித்தியமான சந்தோஷங்கள் வேண்டாம் என்று உதறி தள்ளி வெளியே வந்தான். அது விளைவென்ன, கொஞ்ச நாள் வந்து வனாந்திர வாசம் இருக்க வேண்டியதாக இருந்தது, கொஞ்சம் வருஷங்கள் ஆடு மேய்க்க வேண்டி இருந்துச்சு. ஆனால் யாருமே அவனுடைய பேரை ஞாபகம் வைக்காட்டியும் அந்த வனாந்திரத்தில் அவனை தேடி வந்து அவன் பேரை சொல்லி கூப்பிட்டு அந்த பார்வோன் அரண்மனையே அலறும்படி ஆண்டவர் யாரை மாற்றினார், மோசேய தேவன் உயர்த்தினார். அல்லேலூயா. அந்த அரண்மனையில் இருக்கவங்களாம் சொன்னாங்க, இது தேவனுடைய விரலுங்க, இது தேவனுடைய விரல், சாதாரண ஆள் நினைக்காதீங்க, அவன் தேவனுடைய விரல். பார்வனையும் பயந்துட்டான். ஒரு குறிப்பிட்ட நாளில் நீங்களும் உங்கள் ஜனங்கள் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு ஓடுங்கப்பான்னு சொல்லி துரத்தி விட்டான். அந்த வல்லமையை தேவன் எப்படி மோசேயின் மூலமாக வெளிப்படுத்தினார் அப்படின்னா, ஒரு காலம் நின்னாங்க அதே அரண்மனையில், எனக்கு இது வேண்டான்னு உதறி தள்ளிட்டு வந்தான். நான் நிச்சயமாய் தாழ்மையாக சொல்கிறேன், உங்கள் கல்லூரிகளில், உங்கள் வேலை ஸ்தலங்களில், உலகம் முழுவதும் ஒரு வழியில் போயிட்டுருக்குங்க. இன்றைக்கி ஆஃபீஸ் மட்டும் சாதாரண இடம் நினச்சிட்ருக்கீங்களா, இன்றைக்கி ஆஃபீஸ் வந்து பார்ட்டி அரேஞ்ச் பண்ணுறாங்க, இன்றைக்கி எதுக்கு குடிக்கிறதுக்கு. ஐடி கம்பெனிஸில் ஃப்ரீ, எல்லாம் ஃப்ரீ, என்ன வேணால் குடிச்சிட்டு ஆடு, டிஸ்கோ மியூசிக்கை போட்டு டிஜேயை கொண்டு வந்து லைட்ஸை போட்டு ஆடு, இஷ்டத்துக்கு ஆடு, யார் வேணோடையும் சேர்ந்து ஆடு. இது நீ கல்ச்சர். இன்றைக்கி உலகம் அந்த பாவத்தை வெளியரங்கமாக செய்யுது. நான் ஏற்கனவே சொன்னது போல் ஆண் பெண் என்ற உறவெல்லாம் இப்போ தாண்டி படு கேவலமாக உலகம் போயிட்டுருக்கு. வெளியரங்கமாக செய்கிறாங்க தவறுகளை வந்து, இப்போ யாரும் மறைச்சலாம் செய்கிறது கிடையாது, வெளியரங்கமாக செய்கிறாங்க. அந்த ஃபோட்டோ போட்டு ஸ்டேட்டஸ் போடுறாங்க, நான் இப்படிப்பட்டவன் இப்படிப்பட்டவள் என்று பெண்கள் தைரியமாக செய்கிறாங்க. நீங்கள் டாஸ்மாக் கடையில் லைனில் நின்று பெண்கள் என்ன பண்ணுறாங்க, குடிக்கு வாங்குறாங்கங்க, கல்லூரி பிள்ளைங்க வாங்கிட்டு போகிறாங்க.
கேட்டால் பார்த்தின்றாங்க. இன்னைக்கு அவ்வளவு கொஞ்சம் கூட ஒரு வரையறை அப்படின்னே இல்லாமல் பாவம் தண்ணீரை போல குடிக்கப்படுது எல்லாரும். இப்போ இன்றைக்கி அந்த மாதிரி ஒரு சொசைட்டி கிரியேட் ஆகிடுச்சு. இன்றைக்கி குற்றம் செய்யாதவனை பரிகசிக்கிற ஒரு காலம் வந்துருச்சு. இது கூட உனக்கு தெரியாதா? இது கூட உனக்கு செய்ய முடியாதா? இதை கூட நீ வரமாட்டியா? இது என்ன இது அப்படின்னு சிரிக்கிற காலம் வந்துருச்சு. இப்போ இதுக்கு நடுவில் ஆண்டவருடைய பிள்ளைங்க ரூத்த போல நிற்கணும். அல்லேலூயா. எத்தனை வாலிபனா ஓடு, என்னன்னா பண்ணு, நான் உத்தமனாக இருப்பேன். அல்லேலூயா. நான் சன்மார்க்கமாக நிற்பேன், கர்த்தருக்கா ஒழுக்கமாக வாழுவேன் இல்லையா. சில பிள்ளைங்க சொன்ன காரியங்கள்லாம் மனதை பயமுறுத்தினது. அவங்க சொல்கிறாங்க சில தவறுகளை வந்து செய்யலை அப்படின்னா அவருடைய மதிப்பெண்கள் குறைப்பேன்னு சொல்லி மிரட்டுறாங்களாம். மதிப்பெண்ணும் கொடுக்க வேணாம், அவன் பட்டமும் வேணாம், அவன் வேலையும் வேணாம், நான் ஆண்டவருக்காக உத்தமமாக வாழ விரும்புகிறேன் அப்படின்னு நின்று பாருங்க. கர்த்தர் உயர்த்துறாரா இல்லையா பாருங்க. ஹல்லேலூயா. நம்முடைய வேத வசனம் போய் சொல்லவே சொல்லாது எந்த இடத்துல இந்த ரூத் உத்தமமாய் தன்னை பாதுகாத்து நிறுத்தினாலும் அதே வாலிபருக்கு முன்பாக எஜமாட்டியாய் கர்த்தர் உயர்த்தினார். யோசேப்பை எஜமானாய் கர்த்தர் உயர்த்தினார். மோசேயை தலைவனாக கர்த்தர் மாற்றினார். இதற்கு ஒரு போராட்டம் இருக்கு, இதுக்கு ஒரு விலை கொடுக்கணும். சில தடவை சில ஜனத்தை விட்டு பிரிஞ்சு வரணும், சில இடத்தை விட்டு பிரிஞ்சு வரணும், சில செயல்களை விட்டு பிரிஞ்சு நிற்கணும். இதை பிரிஞ்சு வராமல் நான் விசுவாசத்தில் இருக்கேன்னு சொல்கிறது ஒரு மாய்மாலம். நான் கர்த்தருக்காக எழுந்து நிற்க வேண்டிய ஒரு காலம் இருக்க தான் செய்யுது. இந்த நாட்கள் எந்த காலத்திலையும் போல இல்லாத அளவில் ஒரு சந்ததி வஞ்சிக்கப்படுகிறது, ஏமாற்றப்படுகிறது. ஃபேஷன் என்று, மாடர்னிட்டின்னு சொல்லி, கான்டெம்பரரி சொல்லி, நியூ கல்ச்சர்னு சொல்லி பாவத்தை எவ்வளவு அழகாக பிள்ளைகளுடைய இருதயத்தில் விதைக்க முடியும்னு பிசாசு அறிந்து வைத்திருக்கிறான். அதுக்கு நடுவில் தேவனுக்காக வைராக்கியமாக நிற்பேன் என்று சொல்லி நிற்கிறவங்க வேணும். அல்லேலூயா. ஒரு பிள்ளை அந்த வீடியோவில் கூட சொன்னான், எனக்கு வந்து எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து என்னென்னமோ என்ன ஃபோர்ஸ் பண்ணுறாங்க, இப்படி போட்டு வா, அப்படி ட்ரெஸ்ஸை போட்டு வா, இப்படி வா, அந்த ஃபேஷனில் வா, இதை பண்ணு. நான் அது ஒத்துக்கிறதே கிடையாது. நான் என் டிசிப்ளின் தான் எனக்கு நம்பர் ஒன். நீ என்ன ஏற்றுக்கிட்டாலும் ஏற்றுக்காமல் போனாலும் பரவாயில்ல, நான் கர்த்தருக்காக நிற்பேன் அப்படி நிற்கிற பிள்ளைங்களுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஒரு பிள்ளை சொன்னால் பார்த்தீங்களா, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த வார்த்தை, அப்போவுமே நான் அப்ரிஷியேட் பண்ணேன். உலகம் முழுவதும் உன்னை ஃபோர்ஸ் பண்ணாலும் நீ முடியாதுன்னு சொல்லிட்ட, உன்னை மிஞ்சி யாரும் எதுவும் பண்ண முடியாது. நீ நில்லு, நீ நில்லு, கர்த்தருக்காக நில்லு. என்ன பண்ணிட முடியும்? நீ இப்படி தான் வருவேன், இப்படி தான் என் வாழ்க்கை, இதை செய்ய மாட்டேன்னு நான் உன்னை யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் எனக்கு ஒன்று தெரியும், கர்த்தருக்காக நிற்கும் போது கர்த்தர் நம்மோடு நிற்பார். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை மேன்மைப்படுத்துவார். பாவம் செஞ்சு மேலே வர வேண்டிய அவசியம் இல்லவே இல்லை இல்லையா. உத்தமமான வழியில் நடக்கும்போது கர்த்தர் நம்மை உயர்த்துவார். அந்த உயர்வு நம்மளை சிங்கத்தை போல் நிற்க வைக்கும். உலகத்தை பார்த்து நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இன்றைக்கி நிறைய பேர் 3 வருஷம் நம்மோடு படிக்க போகிற, 4 வருஷம் படிக்க போகிற ஃப்ரெண்டை பார்த்து அலறோம், பயப்படுறோம். அவன் இன்றைக்கி இருப்பான், நாளைக்கு எங்கே இருப்பான் நமக்கு தெரியாது. நம்மளெல்லாம் பரிகாசம் பண்ணுற பிள்ளைங்களாம் நாளைக்கு எங்கே இருப்பாங்கன்னே தெரியாது. அவங்ககிட்ட உன்னுடைய வருங்காலம் இல்லை, உன் வருங்காலம் கர்த்தர்கிட்ட இருக்குது. ஹல்லேலூயா. உன்னை பூமியின் கடையாந்தரங்களையும் கொண்டு போய் உன்னை உயர்த்துகிற ஒரு ஜீவனுள்ள தேவன் இருக்கிறார். இந்த அற்ப மனுஷரெல்லாம் பார்த்து பயப்படாதீங்க, அவனுடைய பரிகாசங்களை பார்த்து பயப்படாதீங்க. இந்த பகுதியில் நான் வந்து கல்லூரி படிக்கிற காலங்களில் பரிகாசத்தெல்லாம் நான் வந்து அனுபவிச்சிருக்கேன். என்னை வந்து என்னென்ன பெயர் சொல்லி நாங்களும் ஒரு 3 ஆண்டவருடைய பிள்ளைங்க ஒன்றா சேர்ந்து உட்காந்து ஜெபம் பண்ணுறதும் கர்த்தரை தேடுறதும் நாங்கள் வந்து கர்த்தருடைய பிரியமான காரியங்களை செய்கிறதை பார்த்து எவ்வளவோ பரிகாசம் வந்திருக்கு. ஆனால் கர்த்தர் எங்களை ஒரு நாளும் கீழே தாழ்த்தவே இல்லை, கர்த்தர் எங்களை இன்றைக்கி மேன்மைப்படுத்தான் வச்சுருக்கிறார். ஹல்லேலூயா. அன்றைக்கு பரிகாசமாக எந்த வார்த்தையை சொன்னானோ இன்றைக்கு அது என்னுடைய தகுதியாகவே மாறிடுச்சு. அதான் அன்றைக்கி என்ன எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் என்ன செய்ய ஃபாதருங்க வந்திருக்காரண்ணான்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி உண்மையாகவே ஃபாதர் ஆகிட்டேன் நான் இல்லையா. அன்னைக்கு கிண்டலாக சொன்னான், அன்னைக்கு உண்மையாகவே கத்திர ஊழியக்காரனாக மாற்றிட்டார். நீங்கள் அவங்கள பார்த்து அவங்க பரிகாசத்தை பார்த்தாலும் மிரண்டுறாதீங்க, பயந்துடாதீங்க. ஐயோ என்ன உங்கள் டீம்லேருந்து ஒதுக்கிட்டாங்க,
என்னை கீழே தள்ளிட்டாங்க, என்னை பரிகாசம் பண்ணிட்டாங்க, என்னை கிண்டல் பண்ணிட்டாங்க, எனக்கு ஒரு புனைப்பெயர் கொடுத்துட்டாங்க, என்னை ஓரங்கடினாங்க, என்னன்னா நீ கட்டிட்டு போ, என்னை உயர்த்துகிறவர் கர்த்தர். ஹல்லேலூயா. என்னை வாளாக்காமல் தலையாக்கி கீழாக்காமல் மேலாக்குகிற ஒரு ஜீவனுள்ள தேவன் இருக்கிறார். எனக்கு ஆச்சரியமாக இருக்குது, இந்த மோவாப் தேசத்துலேருந்து வந்த பொண்ணுக்கு இவ்வளோ உறுதி இருக்கும்னா, கர்த்தரோடு உடன்படிக்கை பண்ண பிள்ளைங்களுக்கு எவ்வளோ உறுதி இருக்கணும். ஹல்லேலூயா. நம்ம இருதயத்தை உறுதி போடணும், அதுதான் நம்ம வந்து விசுவாசத்தில் இருக்கிறோன்னு அர்த்தம். என்ன ஒரு தைரியம் அவளுக்கு இருந்திருந்தால், ஒரு அந்நிய நாட்டில் அந்நிய மக்கள் முன்பாக தன்னுடைய பரிதாப பின்னணியின் நடுவில் கூட கர்த்தருக்காக ஷைன் பண்ணா பாருங்க. நீ உத்தமி என்று ஒரு யூத மனுஷன் சாட்சி சொல்கிற மாதிரி அவள் வாழ்க்கை இருந்திருக்கு பார்த்தீங்களா, பிரகாசமாக இருந்திருக்கு பாருங்க. கடைசியில் பாருங்க, அத்தனை பேர் வயலில் வேலை செஞ்சாலும் இந்த போவாஸ் மீட்டு கொள்ளணும்னு நினச்சது யாரை தான், ஒரு மோவாபிய பெண்ணை மீட்டு கொண்டு நினச்சிருக்காங்க பாருங்க. அது யாருடைய தயவுனா, கர்த்தருடைய தயவு. ஹலோ ஹலோ. உத்தமனாக இருங்க, வாழ்க்கையை சுத்தமாக வைத்துக்கொள்ளுங்க. எங்கே போகலாம் நீங்கள்? சில பேர் நினைக்கிறாங்க இந்த மாதிரி குறுக்கு வழியில் போய் தான் மேலே வரணும்னு, அவசியமே கிடையாது. கர்த்தர் நம்மை நேர்வழியாய் நடத்துகிறவர், நம்மை உயர்ந்த இடங்கள் அமர பண்ணுகிறவர். ஆமீன். நான் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொல்லுவாங்க, இப்படிலாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போனால் தான் நீ மேலே போக முடியும். தேவையே கிடையாது. அப்படி ஒரு அட்ஜஸ்ட் பண்ணி உலகத்தோட காம்ப்ரமைஸ் பண்ணி மேலே வர வேண்டிய அவசியம் இல்லை, அது ஒரு வாழ்க்கையே கிடையாது. ஐஸ்வர்யவானாக தீவிரிக்கிறவன் என்று ஒரு வார்த்தை இருக்கு இல்லையா, சடுதிலே நாசம் அடைவான் இருக்கு. அந்த மாதிரிலாம் நம்ம தீவிரிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. பணம் நம்முடைய வாழ்க்கையினுடைய சக்சஸ் கிடையாது. நீங்க என்ன நினைக்கிறீங்க, எக்கச்சக்கமான கையில் பணம், பெரிய பட்டம், பதவி, பொருள் எல்லாம் சேர்த்துட்டா வெற்றின்னு நினைக்கிறீங்களா? இல்லை, அது வெற்றி இல்லை. எதுவுமே இல்லாமல் இருந்து நம்ம மனசாட்சி சுத்தமாக இருக்கு பாருங்க, அதான் வெற்றி, அதாங்க வெற்றி. இன்னைக்கு உலகம் வந்து வெற்றியை வேற மாதிரி சக்ஸஸ்ன்றதுக்கே டெஃபினிஷனை மாற்றி சொல்லுது. சக்ஸஸ்னால் உனக்கு என்ன இருக்கணும், நிறைய பணம் இருக்கணும், உலகத்தில் கண்ணில் பார்க்குற எல்லா பொருளும் வீட்டில் இருக்கணும், எல்லா வசதிகள் இருக்கணும், பெரிய பேர் புகழ் இருக்கணும், அதான் சக்ஸஸ்ன்னு சொல்லுது. தட்ஸ் நாட் சக்ஸஸ். இவை எல்லாம் இருந்தும் வாழ்க்கையில் சுத்தம் இல்லைன்னா அது என்ன சக்ஸஸ்? இவைகள் ஒன்றுமே இல்லாமல் இருந்தும் என் மனசாட்சி என்னை பாதிக்காமல் சுத்தமான வாழ்க்கை வாழ்ந்தால் அவன்தாங்க உண்மையான வெற்றி உள்ளவன். ராத்திரி படுக்க போம நிம்மதியாக படுக்க போகிறான், மனசாட்சி பாதிக்காமல் படுக்க போகிறான். அப்படிப்பட்ட ஒரு உத்தமமான வாழ்க்கைக்கு நம்மை நம்ம ஆயத்தப்படுத்த வேண்டியது அவசியம். ஆமீன் சொல்லுங்க. அந்த ஒரு விசுவாசம் நமக்கு தேவை. வி நீட் தட் ஃபெய்த். அந்த ரூத்துக்குள்ள அந்த விசுவாசம் இருந்து கர்த்தர் என்னை உயர்த்துவார், என்னை மேன்மைப்படுத்துவார். எந்த மனுஷனுடைய தயவுக்கு நான் நிற்க வேண்டிய அவசியமே இல்லை. அவர் தயவுகளை என் உத்தமத்திற்காகவே தருவார். என் உத்தமத்தை நான் ரூபகாரப்படுத்தும் போது கர்த்தர் என்னை மேன்மைப்படுத்துவார், கர்த்தரனை உயர்த்துவார். ஹல்லேலூயா. அதனால தான் வாசிக்கிறோம் ரூத்து 2:12, உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய சட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன். எத்தனை பேருக்கு நிறைவான பலன் வேணும்? அப்போது ரூத்தை கொஞ்சம் நம்ம நோக்கி பார்க்கணும்ல. அவளை பார்க்கும்போது அவள் விசுவாசத்தில் 3 காரியம் செய்தா பாருங்க. என் தேவன் என்னோடு இருக்கிறான்னு சொல்லி கர்த்தர் காண்பித்த இடத்துக்கு தைரியமாக போனான். எந்த இடமும் அவளை பயமுறுத்தலை. கர்த்தர் நம்மோடு இருப்பார்னா எந்த இடத்த பார்த்தும் பயப்பட மாட்டோம். மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தால் கூட பொல்லாப்புக்கு பயப்பட மாட்டேன். தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், நான் ஏன் பயப்படணும்? மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? கர்த்தர் என் கூட இருக்கிறார். ரெண்டாவது, எந்த மனுஷனுக்காகவும் நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எல்லா மனிதனை விட்டு பிரிந்து போன கர்த்தர் என்னோடு இருந்து என்னை நடத்துவார். 3, எதுக்கு விசுவாசிக்கலாம்? உத்தமமாக நான் இருக்கும்போதே கர்த்தர் எனக்கு பரிசளிப்பார், கர்த்தரனை உயர்த்துவார், மேன்மைப்படுத்துவார். அந்த விசுவாசம் நமக்கு இருக்குமானா, நிச்சயமாய் கர்த்தர் நம்மை உயர்த்துவார். உண்மை வழி நடந்திடும் உத்தமனுக்கு கர்த்தர் துணை. கண்கள் அவன் மேல் வைத்து காத்திடுவார் இல்லையா? நம்முடைய தேவன் நல்லவர். ஆமேன். கூடுமான வரைக்கும் ஒரு 5 நிமிஷம் அப்படியே எல்லாரும் நின்று கர்த்தருடைய சமூகத்திலுமே அர்ப்பணிப்போம். ஆண்டவரே, இந்த ரூத்தினுடைய விசுவாசத்தை நாங்கள் பார்த்தோம். இந்த பிள்ளை கர்த்தரை அறியாத ஒரு வீட்டில் இருந்து வந்தா எவ்வளோ உறுதியாக இருந்தா, உங்களை எப்படி பிடிச்சிக்கிட்டா ஆண்டவரே? இந்த மாதிரி ஒரு உறுதி எனக்கு தாங்க. ஒரு யூத பெண் கிடையாது, நியாயப்பிரமான அவள்கிட்ட கிடையாது, உடன்படிக்கை கிடையாது, ஒரு அசுத்தமான அருவறுப்பான சந்ததின்னு சொல்லப்படுற ஒரு சந்ததியில் பிறந்த ஒரு பிள்ளைக்கு இவ்வளோ ஒரு உறுதி இருக்குமானா, நான் தேவனுடைய பிள்ளை எவ்வளோ உறுதியாக இருக்கணும் நான்?
எவ்வளவு நான் வந்து ஆண்டவர் மேல எவ்வளவு உறுதியா நான் நிக்கணும், அந்த மாதிரி ஒரு உறுதி எனக்கு தாங்க ஆண்டவரே. கர்த்தர் வந்து காமிக்கிற அந்த இடத்துக்கு போனா உடனே கிளம்பி போயிட்டாளே, இவ்வளவு தைரியமா போனா. கர்த்தர் என்னோடு இருக்கிறார், அது போதும். உங்களுடைய தேவன் என்னுடைய தேவன் நம்பிக்கை வைத்து கிளம்பினாலே ஆண்டவரே, அந்த ஒரு விசுவாசத்தை எங்களுக்கு தாங்க ஆண்டவரே. அந்த ஜனத்துல யாருமே தனக்கு தெரியாவிட்டாலும் கர்த்தரை தொழுது கொள்கிற ஜனத்தோட நான் வந்து ஐக்கியம் வச்சிருக்கணும்னு நான் வாஞ்சையா போனாலே அப்பா, அதை வாஞ்சிக்க கிருபை தான். நான் இத்தனை முறை நான் உலக நண்பர்களை ரொம்ப நேசிக்கிறேன், தேவ ஜனங்களை விட்டு நான் ஒதுங்குறேன். அந்த வாழ்க்கை எனக்கு வேண்டாம். கர்த்தரை நேசித்து அவர் வழி நடக்கிற மக்களோடு நான் சேர்ந்து கொள்ள எனக்கு கிருபை தாங்க. இந்த ரூத்தை போல எவ்வளவு ஒரு உத்தமையா இருந்திருக்கிற, அவளை சுற்றி எவ்வளவோ பாவம் செய்கிற வாலிபர்கள் சுற்றி வந்தாலும் தன்னை உத்தமையா காத்து கொண்டாளே. ஒரு யூதன் சாட்சி சொல்லும்படி அவள் வாழ்க்கை அவ்வளவு ஒரு பரிசுத்தமாய் காத்து கொண்டாளே. சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தை உதறி தள்ளினாளே. எங்க வாழ்க்கை அப்படி இருக்க கிருபை தாங்க ஆண்டவரே, அப்படி உறுதி பூண்டு கொள்ள கிருபை தாங்க அப்படின்னு சொல்லி கர்த்தருடைய கரத்துல நம்மை சமர்ப்பித்து ஒரு ஜெபம் பண்ணுவோமா? கரங்களை உயர்த்தி ஜெபம் பண்ணுவோம் ஆண்டவரே. நாங்களும் எங்க பிள்ளைகளும் அப்படி கர்த்தருக்காக இந்த தேசத்துல பிரகாசிக்க கிருபை தாங்க. ஓ உண்மை வழி நடந்திடும் உத்தமனுக்கென்றும் கர்த்தர் துணை. உண்மை வழி நடந்திடும் உத்தமனுக்கென்றும் கர்த்தர் துணை. கண்கள் அவன் மீது வைத்திடுமா, கருத்தாய் காத்திடுவா. கண்கள் அவன் மீது வைத்திடுமா, கருத்தாய் காத்திடுவா. கர்த்தரை நம்பி சிந்தே நித்திய ஆசீர்வந்திரங்குமே. நீதிமானி சீரசிந்தே நித்திய ஆசீர்வந்திரங்குமே. கீருவை நன்மைகள் தோடருமே, கேட்பது கிடைக்குமே. கர்த்தரை நம்பியே ஜீவிப்போ, கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும், கைவீழா காத்திடும் பரவரின் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். கைவீழா காத்திடும் வாழ்க்கையிலிருந்து கர்த்தரை எப்படி உறுதியாய் பற்றி கொள்ள வேண்டும் என்று கற்றுக்கொண்டோம். நாங்கள் போகிற இடங்களை குறித்து நாங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, ஏனால் நீர் கூட வருகிறீர். நாங்கள் சந்திக்க போகிற ஜனங்களை குறித்து நாங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, அவர்களை குறித்து தயங்க வேண்டியதில்லை. ஏனென்றால் உம்முடைய ஜனம் எங்களுடைய ஜனமாய் இருப்பார்களாக. ஆண்டவரே, நாங்கள் வாழ்கிற வாழ்க்கை எல்லாருக்கும் முன்பாக உத்தமமாய் சாட்சியாய் உண்மை உள்ளதா இருக்க உம்முடைய உன்னத சாட்சியை காத்துக்கொள்ள கிருபை தார். ஒவ்வொருவருக்கும் கிருபை தார். விசுவாசத்தை இழந்து விடாதபடி என்ன போராட்டம் வந்தாலும் போராடி ஜெயிக்க கிருபை தாரும், தைரியத்தை தாரும், திட நம்பிக்கையை தாரும், பலனை தாரும், சத்துவத்தை தாரும். கிருபைக்குள்ளே மறைத்துக் கொள்ளும் சபை முழுவதையும், எங்கள் குடும்பங்களையும், எங்கள் பிள்ளைகளையும் அப்படியே காத்துக்கொள்ளும்.
இயேசுவின் நாமத்தில் பிதாவே. இந்த ஆராதனை உங்களுக்கு ஆசீர்வாதமாய் அமைந்தது என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். மேலும் எங்கள் ஆராதனைகளை நீங்கள் காண விரும்பினால் ஏசிய ஆவடி என்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யும்படி கேட்டுக்கொள்கிறோம். மற்றும் இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்களுடைய தெளிவான முகவரி மற்றும் தொலைபேசி எண்ணோடு சேர்த்து நீங்கள் எழுதி அனுப்ப வேண்டிய இமெயில் அட்ரஸ் acavadi@gmail.com. மற்றும் உங்கள் ஜப விண்ணப்பங்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ள நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 9380237774 மற்றும் 9382217774. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.